நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Praise be to God's holy name. நம்முடைய தியானத்திற்காக 1 கொரிந்தியர் 10 12 வசனங்களை வாசிப்போம். For our meditation, let us turn to 1 Corinthians chapter 10 verses 11 and 12. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கக்கடவன். Now all these things happen unto them for examples, and they are written for our admonition, upon whom the ends of the world are come. Wherefore let him that thinketh he standeth take heed lest he fall. மனுஷனுடைய வாழ்க்கை, இப்பூமிக்குரிய வாழ்க்கை வேதத்தில் ஒரு நீராவி கொப்பாக அல்லது புல்லு கொப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. The life of man upon this earth is compared to a vapor or a grass. அதி சீக்கிரமாக வாடி போக கூடியதான முடிவடைய கூடியதான ஒரு வாழ்க்கை. A life which can end or wither away very soon. சாலமோன் ராஜா தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானத்தை பாவித்து சூரியனின் கீழே இருக்கிறதான காரியங்களை ஆராய்ச்சி செய்யும் போது மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி இப்படி பல காரியங்களை சொன்னார். King Solomon, regarding me, when he made a research concerning the life of man under the sun, he told like this. மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொன்னார். He said, vanity, vanity, everything is vanity. அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை, மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி வேதம் பல காரியங்களோடு ஒப்பிட்டு பேசி இருக்கிறது. At the same time, the word of God has compared man's spiritual life to various things. மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு கப்பல் பயணம் என்று வேதம் சொல்கிறது. The life of man, a man is compared to the voyage in a ship. மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு யுத்த களத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Life of man is compared to a battlefield. மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு மல்யுத்தத்திற்கு ஒரு போட்டிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Life of man is compared to a mastery, a மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Life of man is compared to a running race. அது மாத்திரமல்ல, மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு பிரயாணத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Not only that, life of man is compared to a journey or a travel. இந்த பிரயாணம் என்கிறதான பகுதியை பற்றி தான் இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். And it is about this journey that we are going to meditate in these days. நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டதான இந்த வேத பகுதியில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான பரிசுத்த பவுல் பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்ததான ஒரு சம்பவம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை எடுத்து புதிய ஏற்பாட்டில் அதை ஒரு மெய்ப்பொருளாக அதை தியானிக்கிறார். In the word of God, that in the key verse that we read just now, we see as to how St. Paul of the New Testament compares the Old Testament journey of the people of Israel with our spiritual life. குறிப்பாக எதிர்மறையான நெகட்டிவான காரியங்களை எடுத்து சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய 40 பிரயாணத்தில் எத்தனையோ தவறுகளை அவர்கள் செய்தார்கள். தேவனை பரீட்சை பார்த்தார்கள், கலகம் செய்தார்கள், இச்சித்தார்கள், சோதித்தார்கள், கீழ்ப்படியாமை காட்டினார்கள். நீங்கள் இப்படி செய்யாதிருங்கள் என்று எச்சரிப்பாக நமக்கு எழுதுகிறார். And particularly he refers to the negative points in their life, all the disobedience, the way they tempted Christ and the way they committed fornication and things like that, and says you don't do like this. இப்பொழுது சபையானது 2000 பயணத்தை முடிக்க போகிறது. Now the church is about to end its journey of 2000 years. ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முழு பிரயாணத்தை நாம் தியானிக்காமல் அந்த பிரயாணத்தின் முடிவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்தது, அதே காரியங்கள் தான் இந்த புதிய ஏற்பாட்டு சபையினுடைய பிரயாணத்தின் முடிவில் சம்பவிக்க போகிறது என்று நாம் இந்த 2 காரியங்களை ஒப்பிட்டு படிக்க போகிறோம். Therefore we are not going to meditate all the journey of the people of Israel, but just what happened at the end of the journey, we are going to compare it to the end of our spiritual life. ஆகையால் நீங்கள் பின்னாடி பார்க்கிறதான இந்த படங்களை பற்றி ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Yes, I want to tell you one thing of the pictures that you see behind. முதல் படத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். In the first one, you see about the journey of the people of Israel. அவர்கள் இருந்ததான அந்த
எகிப்திலிருந்து அவர்கள் பல இடங்களுக்கு புறப்பட்டு போய் பாலைமிறங்கி மறுபடியுமா புறப்பட்டு பல இடங்களை கடந்து கடைசி எப்படி கானானுக்கு போய் சேர்ந்தாலுங்கிறதான அந்த ரூட் அந்த பிரயாணத்தை பற்றி அங்கே நாம் அந்த கோடில் நாம் பார்க்கலாம். Here in that picture we see about the route of the journey of the people of Israel, how they set out from the land of Egypt, encamped in various places, again set out from there and finally reached Canaan. ஆனால் நாம் பின்னாடி பார்க்கிறதான இந்த படம் சரியான படம் என்று சொல்ல முடியாது. But we cannot tell this picture to be exact or accurate. ஏனென்றால் பல வேத நிபுணர்களுக்கும் பல ஆராய்ச்சியாளர்களுக்கும் பல அபிப்பிராயங்கள் உண்டு பிரயாணத்தின் பாதையை பற்றி. Because the ideas of Bible scholars about this journey is quite different. நீங்கள் வேற ஒரு மேப்பை பார்த்து பார்ப்பீர்கள் என்றால் வேற ஒரு படத்தை பார்க்கலாம், வேற ஒரு பாதையை பார்க்கலாம். If you see the map of another Bible scholar, you can see another route. உதாரணமாக இந்த இடத்தை பார்த்தால் இங்கே ட்ரெடிஷனல் லொகேஷன் அதாவது சீனாய் மலை இருந்ததான பொதுவாக பாரம்பரியத்தின்படி ஜனங்கள் சொல்லுகிற இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. For example, at this point it is said about the traditional location of Mount Sinai where they encamped. ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் வேற ஒரு சீனாய் இங்கேயும் சீனாய் மலை இருந்திருக்கலாம் என்று இதே படம் சொல்லுகிறது. But this same map shows as to how there can be the location of another Sinai also. அதே படத்தில் மூன்றாவது இடத்தையும் காட்டுகிறது, இங்கேயும் சீனாய் மலை இருக்கலாம் என்று அந்த படம் சொல்லுகிறது. This map also point out the third place where Sinai can be located. ஆகையால் இன்றைக்கும் சீனாய் மலை இருக்கிறது, அன்றைக்குள்ள சீனாய் மலை இதுதானா என்கிறதான சில கேள்விகள் இருக்கிறபடினால் காலங்கள் மாறி போகிறது, பெயர்கள் மாறுகிறது, தேசங்களின் எல்லைகள் மாறுகிறது, அது நிமித்தம் இன்றைக்கு அந்நாட்கள் எப்படி இருந்திருக்கும் என்று நாம் சரியாக சொல்ல முடியாது. Therefore today we cannot say exactly as to how it would have been in those days because the name of the places would have changed, the boundary limit also would have changed. ஆகையால் நாம் இந்த படங்களை நாம் வைத்து நாம் படிக்கும் போது நம்முடைய மனதில் யூகிக்க உதவி செய்யுமே ஒழிய இதுதான் உண்மை என்று சொல்லவில்லை. வேதத்திற்கும் படத்திற்கும் ஒரு முரண்பாடு ஏற்படும் என்றால் நாங்கள் வேதத்தை தான் நம்புகிறோம். Therefore we today when we are referring to this map we cannot say that it is exact, but if when we are going to compare it with the word of God we are going to see that the word of God is very exact. ஆகையால் இந்த வேத பாடத்தை ஆரம்பிக்கிறதான இந்த நேரத்தில் முதலாவது நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், நாம் ஒரு சபையாக நம்முடைய பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். Therefore the first thing that we ought to know in this Bible study is that we are come as a church, we are come to the end of our journey. இதை நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியுமா இல்லை என்றால் இன்னும் காலம் செல்லுமா? Can we say this emphatically or we will it take more time? ஏனென்றால் எத்தனையோ நூற்றாண்டுகளாக வருகிறவர் வருவார், தாமதம் பண்ண மாட்டார், நாம் விழித்தெழும்ப வேண்டிய காலம் வந்திருக்கிறது என்றெல்லாம் வேதமே சொல்லியிருக்கிறது. அந்நாட்களிலே இயேசு வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். 2000 வருடங்கள் ஆயிற்று, மறுபடியுமா நம்முடைய காலத்தில் இயேசு வருவார் என்று எப்படி சொல்ல முடியும்? Because it is centuries together the people kept on saying he that shall come will come and not delay. So they keep on saying like this and how can we surely say that he will come? ரெண்டு கூட்டத்தார் இருக்கிறார்கள். There are two groups of people. ஒரு கூட்டத்தார் பரியாசக்காரர்கள். One group of mockers. அவர்கள் இந்த கேள்வியை நான் இப்பொழுது சொன்ன இந்த கேள்வியை கேட்டுவிட்டு இன்னும் காலம் செல்லும் என்று சொல்லுவார்கள். They are the ones who said this question and again and say the time will be delayed. ஏனென்றால் வேதத்தில் 2 பேதுரு 3 அதிகாரத்தில் இப்படிப்பட்ட பரியாசக்காரர்களுக்கு சில இச்சைகள் உண்டு, ஆகையால் தான் அந்த இச்சை நிறைவேற்றும் என்கிற அந்த ஆசை நிமித்தம் தான் காலத்தை தள்ளிவிட முயற்சி செய்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள். Because the second Peter chapter 3 says that these mockers have a lust to fulfill, therefore they say the time will get delayed. ஆனால் உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிறவர்கள், வருகையை எதிர்பார்க்கிறவர்கள், வேதத்தை நம்புகிறவர்கள் இந்த கேள்வியை கேட்கும்போது அவர்கள் இப்படி தான் கணக்கிடுவார்கள். But those who truly love Jesus, those who ardently wait for his appearing and believe on the word of God will only tell like this. எப்படி என்றால் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே வருவார் என்று சொல்லியிருப்பார்கள் என்றால் இப்பொழுது அது இன்னும் எவ்வளவு சீக்கிரமா சமீபமா இருக்கும்? If 2000 years before they kept on saying that Jesus is coming, how much more closer we are today. ஆகையால் இனி காலம் இல்லை, இயேசுவின் வருகைக்கு மிகவும் சமீபமாக வந்திருக்கிறோம். நம்மில் எத்தனையோ பேர் உயிரோடு இருக்கிற நாட்களில் தான் இயேசு வர போகிறார் என்று நிரூபிக்கும்படியாக
இன்றைய உலகத்திலுள்ள சில காரியங்களை அடையாளமாக காண்பிக்க விரும்புகிறேன். Therefore, there is not much time, and surely in our days our Jesus will appear, and I want to tell certain things, prove certain things from the word of God, in order to prove that during our days Jesus will appear. நம்மில் சில ரத்த சாட்சிகளாக மறித்தாலே உளிய, நம்மில் கிட்டத்தட்ட எல்லாரும் ஏசு வரும்போது உயிரோடுதான் இருக்கப்போகிறோம். Unless some of us will die as martyrs, all the rest of us will be alive when Jesus appears. காரியங்கள் அவ்வளவு சீக்கிரமா நடந்துகொண்டிருக்கிறது. Because the happenings of the world are so fast. இந்த உலகத்தினுடைய முடிவைப் பற்றி, அதாவது ஏசுண்டிய வருகைப் பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்கள் வாரம்தோறும் அப்டேட்ஸ், அதாவது புதிய புதிய கண்டுபிடிப்புகள், ஏசுண்டிய வருகை சம்பந்தப்பட்டதான காரியங்களை வாரம்தோறும் நியூஸ் வழியாக, செய்தி வழியாக அவர்கள் சொல்லுகிறார். இதை ஒரு ஊழியமாக செய்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Therefore, those who are making research on the end of the world or on the coming of Jesus, every week they make on bringing, they keep on announcing new things, discovering new things that are happening. அதாவது அவர்களே ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார், இவ்வளவு சீக்கிரமாக மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார். They themselves are surprised of the great changes that go around. ஆகையால் அதை பற்றி 2-3 காரியங்களை சொல்லி தொடர்ந்து நம்முடைய தலைப்புக்கு செல்ல விரும்புகிறேன். Let me tell 2 or 3 things about that and continue in our topic. முதலாவது, நம்முடைய இந்த இஸ்ரவேலினுடைய படத்தை பார்த்தால், Firstly, in this map of Israel, இந்த இடத்தில் தான் இஸ்ரவேல் காணப்படுகிறது. Israel is found at this position. இதுதான் முழு இஸ்ரவேலினுடைய பெரிய படம். This is the whole map of the whole Israel. ஆனால் உலக படத்தில் பார்த்தால் இஸ்ரவேலை பார்க்கவே முடியாது, ஒரு புள்ளியாக தான் இருக்கும். அவ்வளவு சின்ன நாடு. In the world map, Israel is but a little country, a little dot of it. ஐரோப்பா கண்டத்திற்கும், ஆப்பிரிக்கா கண்டத்திற்கும், ஆசியா கண்டத்திற்கும் நடுவில் இருக்கிறது. It is in the midst of Europe, Asia and African continent. அந்த இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் இஸ்லாமிய முகமதிய நாடுகள் தான் காணப்படுகிறது. And you can see only Islamic countries all around this Israel. இந்த இஸ்ரவேலை சுற்றி இருக்கிறதான நிலவரத்தை, இன்றைய நிலவரத்தை பற்றி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். I want to tell you a few things of today's Israel. இன்றைக்கு இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாரும் இஸ்ரவேலை வெறுக்கிற நாடுகள். Today all the countries which are around or neighboring this Israel, they are the ones which hate Israel. இந்த இஸ்ரவேல் நாட்டினுடைய வடபகுதியில் பார்த்தால் பைபிளில் இருக்கிற ஒரு நாடு இருக்கிறது, லிபனான். North of Israel you can see the country in the Bible which is Lebanon. லிபனானுக்கும் இஸ்ரவேலுக்கும் பைபிள் நாட்கள் எந்த யுத்தமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு லிபனான் இஸ்ரவேலை பயங்கரமாய் பகைக்கிறது. In the Bible you can see there is no contradictions between Lebanon and Israel, but today Lebanon hates Israel. அந்த லிபனான் நாட்டின் தென் பகுதியில், அதாவது இஸ்ரவேல் பக்கத்தில், South of Lebanon near Israel, Hezbollah என்கிறதான ஒரு தீவிரவாத கூட்டத்தார் இருக்கிறார்கள். There are a terrorist group called Hezbollah. அநேக ஏவுகணைகளை, மிசைல்ஸ், ஏவுகணைகளை இஸ்ரவேல் பக்கமாக எய்து அது ஆயத்தமா இருக்கிறது. எந்த ஆபத்து வந்தாலும் உடனடியாக அது அந்த ஏவுகணைகளை அனுப்புவார்கள். They have made the many missiles to stand near Israel so that they can launch it at any time they need. அடுத்துபடியாக, next line, சீரியா என்கிற ஒரு நாட்டை பார்க்கிறோம். We see about a country called Syria. அதுவும் இஸ்ரவேலுடைய வடபகுதியில் காணப்படுகிறது. Even that is on the north of Israel. இந்த சீரியாவும் பைபிளில் இருக்கிறது. And even this country is in the Bible. இந்த சீரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் பல யுத்தங்கள் நடந்திருக்கிறது. There were various wars between Syria and Israel. இனிமேலும் ஒரு யுத்தம் நடக்க போகிறது. Hereafter there is going to be a war. அதை பற்றி அடுத்து சொல்ல விரும்புகிறேன். And I want to say it about it next. இந்த சீரியாவினுடைய சேனைகள், இவர்களும் இஸ்ரவேலுக்கு விரோதமா ஆயத்தமா இருக்கிறார்கள். Even the host of Syria is against Israel and they are prepared. அது மாத்திரமல்ல, not only that, இந்த இஸ்ரவேலினுடைய, sorry, இஸ்ரவேல் இங்கே இருக்கிறது. இந்த இஸ்ரவேலினுடைய கிழக்கு பகுதியில் ஈரான் என்கிற ஒரு நாட்டை பார்க்கிறோம். In the east part of Israel we see a country called Iran. அதுதான் பச்சை கலரில் இருக்கிறது. And that is in the green color. அந்த ஈரானினுடைய ஒரு 60,000 ஆட்கள், சேனையினுடைய வீரர்கள் இந்த சீரியாவினுடைய தென் பகுதியில் அவர்களும் பாலைமிறங்கி அங்கே காத்திருக்கிறார்கள். 60,000 soldiers of Iran also they have camped at Syria. அது மாத்திரமல்ல, not only that, இந்த இஸ்ரவேலினுடைய மேற்கு பகுதியில் ஒரு கடல் இருக்கிறது, மத்திய தரை கடல், மெடிட்டரேனியன் சி. On the west of the Syria we see Israel, we see the Mediterranean Sea. இந்த கடலில் அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் அங்கேயும் இங்கேயும் போய் கொண்டே இருக்கு ஒவ்வொரு நாளும்.
every day American warships take their voyage on the sea. அது மாத்திரமல்ல. Not only that. அமெரிக்க கப்பல்கள் இங்கே போய்க்கொண்டிருக்கிறபடினால் ரஷ்யாவும் அவருடைய கப்பல்கள் போர் கப்பல்களைக் கொண்டு வந்து இங்கே அவர்களும் இங்கே போய்க்கொண்டே இருக்கிறார். Because American ships, warships move there, even Russian warships have their move on that sea. அது மாத்திரமல்ல. Not only that. காசா என்கிறதான் ஒரு இடம் இங்கே இருக்கிறது. There's a place called Gaza. இந்த காசா என்கிற இடம் பைபிலிலும் இருக்கிறது. And even in Bible we have this place. இங்கே ஒரு தீவிரவாத கூட்டத்தார்க்கு ஹமாஸ் அவர்களும் இஸ்ரவேலுக்கு விரோதிகளா இருக்கிறார். Another terrorist group here, Hamas, is against Israel. இப்போ மொத்தமாக இவர்கள் எல்லாரும் நாம் பார்த்தால். Altogether we see them all. லீபனானில் ஒரு தீவிரவாத கூட்டம். A terrorist group at Lebanon. ஈரான் கூட்டத்தார் அவருடைய சேனை சிரியாவில் இருக்கிறது. Iranian host in Syria. சிரியாவினுடைய சேனை சிரியாவில் இருக்கிறது. And Syrian host there also. ஹமாஸ் என்கிற தீவிரவாத கூட்டத்தார். Terrorist group called Hamas. அமெரிக்க போர் கப்பல்கள். American warships. ரஷ்யா போர் கப்பல்கள். Russian warships. எல்லாமே இஸ்ரவேலை சுற்றி இருக்கிறது. Everything has camped around Israel. இன்றைக்கு உலகத்தில் இதை போல ஒரு டென்ஷனான ஏரியாவை உலகத்தில் கிடையாது. Today there is no other tension filled area in the whole world other than this. இதே போல பல ராணுவங்கள் ஒரே இடத்தில் உலகத்தில் எங்கும் கிடையாது. In no other place in the world we can see so many armies around one country. இதைப் பற்றி இயேசு அவருடைய பிரசங்கத்தில் அவருடைய ஒரு முறை இதைப் பற்றி அவர் எச்சரிப்பாய் சொன்னார். Once Jesus warned about this in his sermon. அந்த வசனத்தை கேட்டால் உங்களுக்கு பயம் வந்துவிடும். If you read that verse you will be afraid. லூக்கா 21 ஆம் அதிகாரம் 20 ஆம் வசனத்தை வாசிப்போம். Luke the Gospel chapter 21 and verse 20. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். And when ye shall see Jerusalem compassed with armies, then know that the desolation thereof is nigh. இந்த வசனத்தை கவனியுங்கள். எருசலேம் இல்ல அல்லது இஸ்ரேல் சேனைகளால் சூழப்பட்டதை நீங்கள் காணும்போது அதனுடைய அழிவு சமீபமாயிருக்கிறது. Pay attention to this verse. When ye shall see Jerusalem compassed with armies, then know that the desolation thereof is nigh. எந்த காலத்திலும் இல்லாமல் நம்முடைய காலத்தில் இந்த வசனம் எவ்வளவு பொருத்தமாக நிறைவேறுகிறது பாருங்கள். Rather than in all other time, but in our time, this verse has been clearly working out. ஆகையால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், நம்முடைய காலத்தில் தான் வரப்போகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Therefore we should understand that our Jesus is coming soon, right in our days. நாம் இப்பொழுது வாசித்த அந்த வசனத்தை கவனித்தால். When we pay attention to this verse. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருக்கும் பொழுது நான் சீக்கிரமா வருவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. Jesus did not say when he shall see Jerusalem compassed with armies I will come soon. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டதை நீங்கள் காணும்போது எருசலேமினுடைய அழிவு சமீபமா இருக்கிறது என்று நாம் வாசித்தோம். When he shall see Jerusalem compassed with armies he shall know the desolation of Jerusalem is nigh. எருசலேம் எப்பொழுது அழிய போகிறது? When is Jerusalem going to be desolate? அந்திக்ரிஸ்து ஆட்சிக்கு வந்த பிறகு 3.5 வருடம் கழித்து தான் அந்த அழிவு ஆரம்பிக்க போகிறது. Only after 3.5 years when the reign of Antichrist has started then the desolation will take place. இந்த உலக படத்தை பார்த்தால். Look at this world map. இதுதான் ஐரோப்பா கண்டம். This is European continent. இந்த ஐரோப்பா கண்டத்திலிருந்து தான் அந்திக்ரிஸ்து எழும்ப போகிறார். Antichrist will arise from this continent. அவன் அங்கிருந்து 3.5 வருஷம் ஆளுகை செய்து. And he will reign 3.5 years from there. அந்த 3.5 வருடம் முடியும் போது. At the end of 3.5 years. அங்கிருந்து ஒரு படை எடுத்து இஸ்ரவேலுக்கு வருவான். From there he will take up his host against Israel. இஸ்ரவேலுக்கு போய் எருசலேமுக்கு போய் அங்க இருக்கிற தேவாலயத்திற்குள் போய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று மகா பரிசுத்தருக்கு ஸ்தலத்துக்குள் சென்று அங்கே ஒரு சீட் இருக்கிறது, தேவன் உட்காருகிறதான சேர், அதனுடைய பேர் தான் கிருபாசனம். அதன் மேல் உட்கார்ந்து நான் தான் தேவன் என்று சொல்லுவான். There he will go to Israel, to Jerusalem and to the temple of God at Jerusalem and there to the holy place, most holy place and there is a seat, the mercy seat where God sits and there he will be seated. இந்த சம்பவம் நடக்கும்போது தான் எருசலேமினுடைய அழிவு சமீபமா இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. When this takes place, the desolation of Jerusalem shall be nigh, says the word of God. எப்படி என்றால் அன்றைக்கு இருக்கிறதான் இஸ்ரவேல் ஜனங்கள் 144,000 இஸ்ரவேலர்களை தவிர மற்ற எல்லா யூதர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் அழிக்கப்படுவார்கள். அதுதான் எருசலேமின் அழிவு. Why? Because the desolation of Jerusalem is that other than the 144,000 of Jews all the rest of the Jews shall be killed. அப்போ இதை பற்றி தான் இயேசு சொன்னார், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் போது அதன் அழிவு சமீபமா இருக்கிறது. It is about this Jesus said when he shall see Jerusalem compassed with armies the desolation is nigh. அதுடைய அர்த்தம் அந்த அழிவுக்கு 3.5 வருடத்துக்கு முன்பாக தான் இயேசு வருவார். It means
three and a half years before the destruction, Jesus will appear. அது அர்த்தம் ஏசு அவ்வளவு சிக்கிரமாய் வரப்போகிறார். It means Jesus is gonna come very soon. நம் வாழுகின்றதான நாட்கள் ஒரு விதத்தில் பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் பிறக்க வேண்டுமென்று சொன்னால் நம் பாக்கியவான்கள். மறுபகுதில் பயப்பட வேண்டிய ஒரு காலம். When we see about this time in which we live in, on one hand, being born in these days, we are privileged, and on the other hand, it is very dangerous to be in this time. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னார். A man of God told like this. எத்தனையோ காலங்கள் உண்டு. There are many seasons or times. பழையர்ப்பாட்டு காலம், புதியர்ப்பாட்டு காலம், இடை காலம், மனசாட்சி காலம், நியாயப்பிரமாண காலம், அறியாமையின் காலம், முந்தின நித்தியம், ஆயிரவர்ட அரசாட்சி, உபத்திரவ காலம், வருகிற நித்தியம், எத்தனையோ காலங்கள் உண்டு. Old Testament time, New Testament time, former eternity, period of transition, period of innocence and many other times and dispensations. ஆனால் எல்லா காலங்களை விட. But rather than all other times. பைபில் அதிகமாய் பேசுகிற காலம் எந்த காலத்தைப் பற்றி தெரியுமா? நாம் இப்போது வாழ்ந்துகொண்டிருக்கிறந்த காலம். About which dispensation does the Bible say so much? It is about this time that we live in. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்முடைய காலத்தைப் பற்றி இருக்கிறது. From the book of Genesis till the book of Revelation, we see about this our days. அதிலிருந்து நாம் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்றால் அதிக செய்தி பைபில் நமக்காகதான். And because from that then we understand how important we are because much of the Bible messages are for us. அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். At the same time, God's expectation about us is much. அதிகமாக எதிர்பார்க்கிறார், நாம் அதிகமாக பயந்து செயல்பட வேண்டிய காலம் வந்திருக்கிறது. God expects much and we have to be fearing to do much for him. நான் இந்த நம்முடைய பிரயாணம், சபையின் பிரயாணம் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கொப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன் சற்று முன்பாக. Little before I told the journey of the church is compared to a running race. சபையினுடைய அந்த இந்த ஓட்டப்பந்தயமானது ஒரு ரீலே ரேஸே போல நம்முடைய முற்பிதாக்கள் துவங்கி ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக அந்த ரட்சிப்பின் தீபத்தை எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். It's like a relay race from our forefathers. Everybody have taken the torch of salvation and they are running this race. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தெரியும் ரிலே ரேஸ் பற்றி. The school children know about the relay race. அதாவது முதலாவது அந்த விசில் ஊதின உடனே அந்த கன் ஷாட் கேட்ட உடனே முதலாவது எடுத்தவர் ஒரு குச்சி எடுத்து ஓடுவார். The first whistle, the first gunshot, they will take a stick and run. அந்த குச்சி எடுத்து அடுத்த நபர்கிட்ட கொடுப்பார்கள். அவர் அதை எடுத்து ஓடுவார். And they will hand it over to the next person in that track and he will keep running. அதை மூன்றாவது ஆள் கிட்ட கொடுத்து அந்த மூன்றாவது ஆள் ஓட ஆரம்பிப்பார். That will be handed over to the third person and they will keep running. இதுல ரொம்ப வேகமாக ஓடுகிறவர்கள் எங்கே இருப்பார்கள்? Those who run very fast, where will they be? தெரியுமா? கடைசில இருப்பார்கள். They will be at the end. ஏனென்றால் ஒருவேளை முன்னாடி ஓடுகிறவர்கள் வேகம் குறைந்து ஓடினார்கள், அதை சமாளிக்க அதை மேற்கொள்ள வேகமாக ஓடுகிறவர்கள் தான் கடைசில இருப்பார்கள். And because those who want to manage those people who go slow, they will be at the end. இப்போ சபையினுடைய ஓட்டப்பந்தயத்தில் கடைசில இருக்கிறவர்கள் யார்? Now who are the people at the end of this relay race of the church? யார்? நாம்தான். We. அப்போ நம்முடைய முற்பிதாக்களை விட வேகமாக ஓட வேண்டியவர்கள் நாம் தான், ஆனால் எல்லாரை விட ஸ்லோவா ஓடுகிறவர்கள் நாம் தான். Therefore, it is we who have to run faster than our forefathers, but now it is we who are running slower than all others. பாருங்க, இப்போ இந்த பிள்ளைங்களை நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், ஓடுறதை பார்த்து அங்கதான் பார்த்துட்டு இருக்கிறோம். We see these children running. நம்முடைய முற்பிதாக்கள் அப்படி செய்திருக்க மாட்டார்கள். Our forefathers would not have done that. அப்போ அவங்க எல்லாம் எப்படி ஓடினார்கள்? வைராக்கியத்தோடு ஓடினார்கள், ரத்தத்தை சிந்தினார்கள், சத்தியத்திற்காக ஜீவித்தார்கள். நாம் தான் எல்லாரை விட வேகமா ஓட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாட்டில் நம்மை பிறக்க வைத்தார். நாம் தான் ரொம்ப ஸ்லோவா ஓடிட்டு இருக்கிறோம். They ran with great zeal. They were not even mindful of shedding of blood. But we ought to run faster than them with greater zeal. ஆகையால் நம்மை எழுப்பவும் நம்மை வேகமாய் ஓட வைக்கும் தான் கர்த்தர் இந்த வசனங்களை பேச விரும்புகிறார். Therefore the Lord wants to speak to us through these verses that he might make us arise and run faster. இரண்டாவது, Second, நம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மூன்றாம் உலக மகாயுத்தம் நடக்க போகிறது. All of us well know third world war will happen. ஆனால் அதற்கு முன்பாக அதற்கு ஒரு காரணம், அதாவது இந்த மூன்றாம் உலக மகாயுத்தம் நடைபெறுவதற்கு ஒரு காரணமாய் இருக்கிறதான ஒரு யுத்தம் நடக்க போகிறது. But before that there will be another war which will be the reason for the third world war. அதுதான் சிரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடக்க போகிற யுத்தம். That will be the war between Syria and Israel. இன்றைக்கு அந்த இந்த யுத்தத்தை பற்றி பைபிளில் இருக்கிறது. Today about this war we have it in the Bible. ஏசாயா, the book of Isaiah, 17 ஆம் அதிகாரம், chapter 17, முதலாம் வசனத்தை வாசியுங்க. And verse 1.
தமஸ்கூவின் பாரம் இதோ தமஸ்கூவானது நகரமாயிராமல் தல்லப்பட்டு பாழான மண்மேடாகும். The burden of Damascus, behold Damascus is taken away from being a city and it shall be a ruinous heap. நாம் தமஸ்கோவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், சீரியாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அறிய வேண்டியது சீரியாவுடைய தலைநகரம் தான் தமஸ்கோ. We have heard about Damascus in Syria, but one thing you have to know, the capital of Syria is Damascus. இதுதான் சீரியா. This is Syria. தமஸ்கோ இங்கே இருக்கிறது. Damascus is here. இன்றைக்கும் சீரியாவுடைய தலைநகரம் தமஸ்கோ தான். Even today the capital of Syria is Damascus. இந்த தமஸ்கோவை பற்றி அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், it is on record. அதாவது தொடர்ச்சியாக மனுஷர்கள் தங்கக்கூடியதான பழமையான நாடுகளில் ஒன்று இந்த தமஸ்கோ தான். One thing that we have to know about Damascus is it is on record that is continually people have their focus on it. அப்போ inhabited, continuously inhabited. They have the inhabitancy there. அப்போ இதுவரைக்கும் இந்த தீர்க்கதரிசனம் இது ஒரு நகரமாய் இராதபடிக்கு ஒரு குவியலாக ஒரு மண்மேடாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அந்த வசனம் இதுவரைக்கும் நிறைவேறவில்லை. The Lord said that it shall be a ruinous heap, until today it is not fulfilled. அது ஒரு நகரம் இல்லாதபடிக்கு, அதன் அர்த்தம் இனிமேல் அது நகரமாய் இராது. But that it shall not be a city, that is hereafter it will no more be a city. 14 வசனத்தை வாசித்தால், Verse 14 we read, அது ஒரு ராத்திரியில் வரக்கூடிய ஒரு அழிவு என்று நாம் வாசிக்கிறோம். We see it is a desolation in a night. வாசிங்கள். இது சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், விடியற்காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். And behold at evening time trouble and before the morning he is not. சாயங்காலத்தில் கலக்கம், விடியற்காலத்தில் அழிவு. Evening time trouble and in the morning he is not. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த நாட்களில், ஏசாயா பைபிள் எழுதின அந்த நாட்கள், இப்படி ஒரு ராத்திரியில் அழிவை உண்டு பண்ணக்கூடியதான ஆயுதங்கள் இல்லை, அவர்களுக்கு அம்புகளும் கல்லுகளும் தான் இருந்தது. In the time when Isaiah wrote this prophecy, they had no weapons in order to destroy it in a night. Sorry. ஆனால் இன்றைக்கு ராத்திரி, ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆயுதங்கள் உண்டு. But today we have such weapons of war. அதுதான் அணு ஆயுதங்கள். They are the atomic bombs. இந்த தீர்க்கதரிசனம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது, இனிமேல் நிறைவேற போகிறது. These prophecies which had not been fulfilled till today will fulfill so soon. என்ன நடக்க போகிறது? What will happen? இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஒரு பாம் எடுத்து, ஒரு குண்டை எடுத்து சிரியாவின் மேல் தமஸ்கோவின் மேல் போட போகிறார்கள். முழு பட்டணமும் அந்த பாம்பினால் அழிக்கப்பட போகிறது. The Israelites will cast a bomb upon Syria and the whole city will be destroyed. இது நடக்க போகிறது, நாம் பார்ப்போம். And this is going to happen and we shall see it. இன்றைக்கும் இஸ்ரவேலுக்கும் சிரியாவுக்கும் ஒரு பெரிய ஒரு சமாதான கேடு இருக்கிறது. Even today there is a peacelessness prevailing between Israel and Syria. இந்த படத்தை பார்த்தால், If you see this map, சிரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில் பச்சை கலரில் கோலான் கொடுமுடி, கோலன் ஹைட்ஸ், கோலன் மவுண்டன்ஸ் என்கிறதான ஒரு இடம் இருக்கிறது. And there is the Golan Mountains, the green part between Syria and Israel. சிரியருடைய சேனை இங்கே இருக்கிறது. The Syrian host, they have been here. இந்த இடத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், இது எங்களுடைய இடம் என்று சீரியர்கள் உரிமை பாராட்டுகிறார்கள். The Syrians claim that this is our place, we cannot leave it. அதே நேரத்தில் At the same time, இஸ்ரவேல் ஜனங்களும் நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். The people of Israel also claim it saying we will not give it up. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக, Before 2 months, இஸ்ரவேலினுடைய பார்லிமெண்டை சேர்ந்ததான பெரிய பெரிய அதிகாரிகள் அந்த மலைமேட்டில் ஒரு மீட்டிங், ஒரு கூட்டத்தை வைத்தார்கள். The great officials of Israel, they had a conference in that point. ஆகையால் இப்படி 2 தேசத்தாரும் அந்த மலையை உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியம், Today's thing is that the both these countries they claim this place, this heights. ஆகையால் இது சீக்கிரமாக ஒரு யுத்தமாய் வெடிக்க போகிறது. Very soon it will blast as a war. அப்பொழுது தமஸ்கு மண்மேடு மாறும். Then Damascus shall be a heap. ஒரு நாட்டை ஒரு ராத்திரியில் அழித்து போட்டால் எத்தனை ஜனங்கள் மரிப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். உலகம் மௌனமா இருக்குமா? Just think how many people will die if a country is made a heap in a night. இந்த காரணத்து நிமித்தமும் மற்ற சில காரணங்களின் நிமித்தமும் 3rd உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கப்படும். Because of this reason and many other reasons the third world war will begin. அப்படிப்பட்டதான காலத்தில் தான் இயேசு வருவார். It is at such a time Jesus will appear. அப்போ நம்முடைய பொல்லாத மனது என்ன தோன்றும், அந்த யுத்தம் ஸ்டார்ட் பண்ணட்டும், அப்புறம் நம்ம ரெடி ஆகலாம். Then we will all have it in our mind, let the war start and then we'll get ready. இந்த ரெடி ஆகிறதுன்னு சொல்றது என்ன, dress போடுறதா? Getting ready, is it putting on the dress? இப்போதே காலம் இல்லாமல்
நாட்கள் பொல்லாதவைகள் காலத்தை பிரயோசனப்படுத்திக்கொள்ளுங்கள்னு வேதம் சொல்லுகிறது. About this time, the word of God says, redeeming the time for the days are evil. ஆகியால் நமக்கு காலம் இல்லை, இன்றைக்கு ஆரம்பித்தாலே நம்மால் அந்த நாளுக்கு முன்பாக ஆயத்தப்பட முடியுமா? தேவனுடைய உதவி இல்லாமல் போய் சேர முடியுமா? எத்தனையோ கேள்விகள் போராட்டங்கள் உண்டு. Right today itself, if you are going to begin the preparation to get ready for the coming of Jesus, there are many questions. Will we be able to finish our race at the end? ஆகில் யுத்தம் ஆரம்பிக்கட்டும், அப்போது ஆயத்தப்படலாம் என்று நம்ம ஆயத்தத்தைப் பற்றி அசட்டை பண்ணக்கூடாது. Therefore, never despise the preparation for the coming of Jesus, saying, let the war begin and then I'll be get ready. அது ஆரம்பிக்கட்டும், நான் ஆயத்தப்படுவேன் என்று சொல்வதே ஒரு தூக்கம்தான். Let that begin and then I will get ready. That itself is asleep. ஆகியால் நாம் ஞானமுள்ளவர்களாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். Therefore, let us be wise, making use of the time. மூன்றாவது நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், third thing that is happening around, அந்திக்ரிஸ்து வெளிப்படும் போது, when the antichrist will be revealed, சீக்கிரமாக அவன் ஒரு சர்வாதிகாரியாக ஒரு மிருகமாக இந்த பூமியில் தோன்ற போகிறான் என்று வேதம் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. The word of God prophesies that he will appear as a superpower, a beast. அவன் ஒரு மிருகமாக காட்சி அளிக்கிறான் வேதத்தில். He is appearing as a beast in the Bible. வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் இந்த மிருகத்தை பார்க்கிறோம். Book of Revelation chapter 13 we see about this beast. அந்த மிருகத்திற்கு 7 தலைகள் இருக்கிறது. The beast has 7 heads. விவரிக்க நேரம் இல்லை, ஆனால் அதர் ஒரு தலை எகிப்து. No time to describe, but one head of that is Egypt. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எகிப்து ஒரு பூர்வீக காலத்தில் ஒரு சாம்ராஜ்யமா இருந்தது. Egypt was an empire of the old time. ஆனால் மறுபடியும் எகிப்துக்கு பின்னாடி இருந்ததான் அந்த வல்லமைகள் அந்திகிறிஸ்துவின் காலத்தில் மறுமலர்ச்சி அடைந்து அதுவும் ஆளுகை செய்ய போகிறது. But once again, the powers that were behind Egypt will flourish and they will rule during the days of Antichrist. எகிப்து பல காரியங்களை காட்டுகிறது. Egypt shows various things. பாவத்தை காட்டுகிறது. Shows sin. வியாதியை காட்டுகிறது. Shows sickness. ஆனால் இந்த சூழ்நிலையில் நாம் சொல்லப்பா அது எதை காட்டுகிறது என்றால், பேகனிசம், நாட்டுப்புற மார்க்கத்தை காட்டுகிறது. But at this situation, it shows paganism. அந்த நாட்களில் ஜனங்கள் எத்தனையோ அருவறுப்பான காரியங்களை, மிருகங்களை, ஆவிகளை அவர்கள் வணங்கி வந்தார்கள். During those days, people worshipped animals and even other spirits. இதுதான் நாட்டுப்புற மார்க்கம் என்று சொல்லுகிறோம். That is called paganism. அந்த நாட்கள் பாகாலை வணங்கினார்கள், அதுதான் நாட்டுப்புற மார்க்கம். They worshipped Baal in those days, that is paganism. இதுதான் மறுபடியும் நம்முடைய இந்த நவீன காலத்தில் மறுபடியும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. And these are rising up once again in this modern world. மறுபடியும் சொல்லுகிறேன், எகிப்து அந்திகிறிஸ்துனுடைய தலையாக வெளிப்படுகிறது. அந்திகிறிஸ்து எழும்பும் போது அந்த எகிப்தின் வல்ல மேகளும் அதனுடைய தன்மைகளும் இந்த உலகத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கலாம். I repeat, Egypt is going to be one of the head of Antichrist. It means all the activities, all the aspects of Egypt, the spirits of Egypt will be at work once again during the time of Antichrist. 2 மாதங்களுக்கு முன்பாக, 2 months before, அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் என்கிறதான பட்டணத்திலும், in the city New York in America, இந்த இடத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்க நியூயார்க் என்கிற இடத்திலும், நியூயார்க் இன் US, அதே நேரத்தில் யுனைடெட் கிங்டம் அதாவது இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிறதான லண்டன் ட்ராஃபல்கர் ஸ்கொயர் என்கிறதான ஒரு இடத்திலும், at the same time Trafalgar Square in London in UK, ஏப்ரல் 19 தேதி இந்த இரண்டு இடங்களில் ஒரே நேரத்தில் பாகாலுக்கு கோவில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். In both these places they determined to build the temple for Baal on April 19th. இது எவ்வளவு வினோதமான காரியங்கள், இவ்வளவு நவீனமான முன்னேறின நாடுகளில் பாகாலுக்கு போய் கோவில் கட்டுவாங்க. இரண்டு கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லுகிறார்கள். See, in these modernized countries in this time we see they are building up temples for Baal. இரண்டு நாடுகளிலும் ஒரே நாளில் இதை செய்கிறார்கள் என்றால் இது ஒரு திட்டம். When these two countries do it at the same day, it is some plan. அந்த பாகாலுக்கு தான் நரபலி செலுத்தி குழந்தைகளை தீ கடக்க பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த கோவிலை எழுப்பினால் அடுத்தது அதுதான் ஆரம்பிக்கும். It is to this Baal we see in the word of God that they offered people and they made their children to pass through fire. And after the building of this temple, they are going to deal that. ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இதை பற்றி கேள்விப்பட்டு ஜெபித்ததினால் அதை தடைப்பட்டது.
By the great grace of God and because many Christians were on prayer, this thing was hindered. அவர்கள் ஒரு பிரதிஷ்டை நடக்கவில்லை, வேற ஒரு பிரதிஷ்டை, அது ஒரு திரப்பு விழா என்று சொல்லி வேற ஒரு பேரை கொடுத்துவிட்டு நடத்திவிட்டார்கள். One dedication did not happen while the other, it was called as an opening ceremony of something else and stopped. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் கிருஷ்டவ மார்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தாமதம் பண்ணப்படலாம், நிரந்தரமா தடை பண்ண முடியாது, இது நடக்கதான் செய்யும். But these things can be delayed because of Christian activities, but it cannot be stopped. இன்றைக்கும் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் எத்தனையோ உலக தலைவர்கள் கலிபோர்னியாவில், அமெரிக்காவில் ஒரு தோப்பு இருக்கிறது, போஹிமியன் க்ரோவ் ஒரு தோப்பு. அந்த தோப்புக்குள்ள ஒரு பெரிய ஆந்தை சிலை இருக்கிறது, 40 feet உயரம். அதற்கு முன்பாக எத்தனையோ பண்டிகைகளை அவர்கள் நடத்துகிறார்கள், ஒரு வாரம் ரெண்டு வாரம் அளவு. Even today in California, we see that they have a Bohemian grove where they have the great statue of the owl and they pay their sacrifices and worship before that statue. யோசித்துப் பாருங்க, உலகத்தை ஆளுகை செய்கிற தலைவர்கள் இவர்கள்தான் அங்கே போய் அதை செய்கிறார்கள். நம்முடைய தலைவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. See the leaders who rule the world, they are not Christians. They do these things, they worship these gods. இதெல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது? All these, what does they point out? அந்த மிருகத்துடைய தலையில் எகிப்து என்கிறதான அந்த பகுதி, அது எழும்பிக் கொண்டே இருக்கிறது, அது பறவை கொண்டே இருக்கிறது, அது வல்லமை அடைந்து கொண்டிருக்கிறது. It shows that Egypt, which is one of the head of the Antichrist, is rising up with its power. இதே போல எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் சின்னங்களை கேட்கும்படியா வரவில்லை, ஆயத்தப்படும்படியா நாம் வந்திருக்கிறோம். Likewise, we can add up many more things, but we are not here to listen about the symbols and the situations, but we are going to get ready. இதை சொன்ன காரணம், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பிரயாணத்தின் முடிவுக்கு வந்தார்களோ, அதே போல சபை தன்னுடைய 2000 years பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறது, இனி காலம் இல்லை. Reason for telling you is this thing is that as to how the people of Israel came to the end of their journey, no more time for us, we are also come to the end of our spiritual life. இப்போ நாம் ஒரு வசனத்தை வாசித்தோம், உலகத்தின் முடிவுக்கு வந்திருக்கிற நமக்கு இது திருஷ்டாந்தமாக எச்சரிக்கையா எழுதப்பட்டிருக்கிறது. We read a verse that these things are written for our admonition, we who are come to the end of the world. அப்ப நாம் தான் உலகத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம், இந்த சம்பவங்களை நமக்கு எச்சரிப்பா எழுதியிருக்கிறது. Therefore we are come to the end times of the world and these things are written for our admonition. ஆனால் வேத பகுதியில் வாசித்தால் வினோதமாக 14 verses சம்பந்தமில்லாத ஒரு வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. But in the word of God in verse 14, something strange, not really related, has been written here. வாசியுங்க. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள். Therefore my dearly beloved, flee from idolatry. நீங்க முந்தின வசனத்தை வாசித்தாலும் அடுத்த வசனத்தை வாசித்தாலும் ஏன் இந்த விக்கிரகாராதனை திடீர் என்று கொண்டு வரப்படுகிறது என்று ஒரு கேள்வியா இருக்கிறது. In the verses ahead and below we see why this thing is written about idolatry here. அர்த்தம், எகிப்தினுடைய தலை எழும்புகிறது. The reason is that the head of Egypt is rising up. ஆகையால் இதை விட்டு ஓட வேண்டும். Therefore flee from this. இதுடைய உச்ச கட்டத்தில் ஆங்காங்கு அந்திகிறிஸ்துடைய படம் வெளிப்பட போகிறது. அது எப்படி வெளிப்பட போகிறது, அதற்கேற்ற விஞ்ஞானம் இப்பொழுது எழும்பிக் கொண்டு இருக்கிறது. நாம் அதை பார்க்கும் போதெல்லாம் கைவிடப்படுகிறவர்கள் பார்க்கிறவர்கள் வணங்க வேண்டும். At the heights of this is that there's a picture or the thing of Antichrist is going to rise up here and there and all the people who are left behind at the coming of the Lord should worship these. ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடமாக இப்படி அவர்கள் பிரயாணம் செய்து பல காடங்க இடங்களை கடந்து கடைசியாக கானானுக்கு வரும்பொழுது, இந்த இடத்தில் கானான் கிட்ட வரும்போது இந்த இடத்தில் பல காரியங்களை நாம் பார்க்கலாம். அதை பார்த்துதான் நாம் நம்முடைய பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறதை அறிந்து அதை ஒப்பிட்டு சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். 40 years together the people of Israel had the journey and finally they reached Canaan and the time they reached Canaan they had many conflicts in their life. It is that which we are going to compare with our life. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் கிட்ட வரும்போது நாம் பார்க்கக்கூடிய முதலாவது காரியம், படித்துக் கொள்ளக்கூடியதான முதலாவது பாடம் என்னவென்றால், When the children of Israel came near Canaan, the first subject or the lesson that we can learn from them. 40 வருடம் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்தார்கள், ஆனால் அந்த பிரயாணத்தின் முடிவுக்கு வரும்போது அவர்களுக்கு அநேக சத்துருக்கள் கானானுக்கு முன்பாகவும் கானானுக்கு உள்ளாகவும் எழும்ப ஆரம்பிக்கிறது நாம் பார்க்கிறோம். 40 years they journeyed through the wilderness, but when they were nigh to Canaan, we see enemies rose against them when they were near to Canaan and inside Canaan also. இந்த படத்தை பார்க்கும்போது, Looking at this map,
இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி பிரயாணம் செய்து முன்னாடி வரும்போது ஏதோமியர், மோவாபியர், ஓக் என்கிற ஒரு ராட்சதன், சிகோன் என்கிற ராட்சதன், இவர்கள் எல்லாம் கானானுக்கும் வெளியே இருக்கிறார்கள். இவர்களோடு சண்டை போடும்படியாக அவர்கள் குறுக்கிடுகிறார்கள். When Israelites came near Canaan and we see Edomites, Moabites and we see Og and Sion, these kings also rose up against them. அது மாத்திரமல்ல, உள்ள போகும்போது ஏழு ஜாதிகள் 31 ராஜாக்களை நாம் பார்க்கலாம். Not only that, when they came into the land of Canaan, there were the 7 kings and 31 nations. அவர்களுடைய வனாந்திர பிரயாணத்தில் அவ்வளவு யுத்தம் இல்லை, ஆனால் முடிவுக்கு வரும்போது யுத்தங்கள் பெருகுகிறது. They were not so much wars in their wilderness journey, but at the end they had so many wars. இதே போல நம்முடைய வாழ்க்கையின், நம்முடைய சபையினுடைய பிரயாணம் முடிவடைய போகிறது, நமக்கு முன்பாக யுத்தங்கள் பெருக போகிறது. Likewise, the journey of this our church is going to come to an end and our wars also increase. இப்பொழுது அந்திகிறிஸ்துனுடைய திட்டத்தில் விரிவாக மூன்று காரியங்களை நாம் பார்க்கலாம். Now in the plan of Antichrist we can in a descriptive manner see three things. இந்த மூன்று காரியங்களின் நிமித்தமும் மற்ற சில காரியங்களின் நிமித்தம் நமக்கும் அந்திகிறிஸ்துடைய ஆவிக்கும் யுத்தம் பெருக போகிறது. Because of these three things we see between us and the spirit of Antichrist there is going to be a terrible war. 2000 வருடமாக சபை வெற்றிகரமாக தன் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறது, இப்பொழுது பிரயாணத்தின் முடிவுக்கு வர போகிறது. The church had had a victorious journey these 2000 years and now it is coming to the end of the journey. எப்படி ஏதோமியர், மோவாபியர் இந்த ஏழு ஜாதிகள் எல்லாம் எழும்பினார்களோ அதே போல பல ஜாதி பிசாசுகள் நம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக எழும்ப போகிறது. As to how Edomites, Moabites and the seven nations rose up against Israel, then there are many spirits that are rising up against us. அது எப்படி நம்முடைய காலத்தில் எழும்ப போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். And we are going to see how they are going to rise up. அந்திகிறிஸ்துடைய திட்டத்தில் மூன்று பகுதிகள் உண்டு என்று சொன்னேன். I told you there are three aspects in the plan of Antichrist. ஒன்று, மனுஷர்கள் தேவர்களாக மாறப்போகிறார்கள். One, men are going to become gods. அதனுடைய அர்த்தம் the deification of man, அதாவது பரிணாம கொள்கை, theory of evolution, அதனுடைய ஒரு விரிவாக்கமாக, அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு அடிப்படையான ஒரு அணுவிலிருந்து சில பூச்சிகள், அதற்கு பிறகு முதுகு எலும்பில்லாத பிராணிகள், முதுகு எலும்புள்ள பிராணிகள், அதற்கு பிறகு குரங்கு, மனுஷன், இப்படியே எத்தனையோ வருஷங்களாக, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த பரிணாமம் நடந்து கொண்டே இருக்கு, அந்த மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. This theory of evolution, we see that first of all there were certain worms and then invertebrates, vertebrates and then finally we see about the apes and then man. There are continuous changes happening. இது ஏன் இப்பொழுது நின்று விட்டது? ஏன் மனுஷனோடு கூட நின்று விட்டது? Why has it stopped with man? ஏன் தொடர்ச்சி நடக்கவில்லை? Why is it not continuing? இதற்கு பதில் என்னவென்றால், இது நடக்கிறது, தொடர்ச்சி உண்டு. The answer for this is there is a continuation. அந்த தொடர்ச்சிதான் மனுஷர்கள் தேவர்களாய் மாற போகிறார்கள். It is that continuation which is beification, that is man are going to become gods. இதற்காக தான் தியான பயிற்சிகள், யோகாசனம், எலக்ட்ரானிக்ஸ் உடைய முன்னேற்றத்தின் நிமித்தம் இப்படி நடக்க போகிறது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ், பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்ஹியூமனிசம், பிகாஸ் ஆஃப் தி கிரேட் ப்ராகிரஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு see various things. அதாவது ஒரு சபையானது எப்படி ஒரு எழுப்புதலை எதிர்பார்க்கிறதோ அதே போல உலகம் ஒரு எழுப்புதலின் காலகட்டத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார்கள் என்று அவர்கள் உரிமை பாராட்டுகிறார்கள். As to how the church is expecting a revival, is coming to the stage of revival, even the people of the world, they expect a revival. மனுஷர்களால் யூகிக்க முடியாத பயங்கரமான ஒரு முன்னேற்றத்திற்கு தொழில்நுட்பம் போகிறது. And this technology is coming to a great progress which man doesn't expect in him. அதாவது மனுஷனுடைய உருவத்தையும் சுபாவத்தையும் மாற்றக்கூடியதான விஞ்ஞானம் இப்பொழுது தேவன் மனுஷனை பார்த்து இதில் நீ தலையிட கூடாது, இது விலக்கப்பட்டது என்கிறதான் அந்த ஏரியாவுக்குள் இப்போது ஆராய்ச்சி செய்து நடந்து கொண்டிருக்கிறது. Researchers are committed into that forbidden part where God says you should not meddle in this part. The science has come to the time when it has come into even to involve in changing man's character and his form and image. மனுஷனை ஒரு இயற்கையான தன்மையோடு தேவன் படைத்தார், அந்த தன்மைகளை மாற்றக்கூடிய விஞ்ஞானம் வந்திருக்கிறது. God has created man with his natural
characters, but there are come the signs which has come to change his character. Indha vinyanam solugiradhu, idhu nimittam, manushan adutha stageukkul valarapoguran, avan nyanathilum, avan thiramayilum, vallamulavanai marapoguran, endru avargal solugirarkal. The signs and the people researching, they say, man is going to become skillful in wisdom and knowledge. Adavadhu enna nadakkapogurudhu endral, manushanum internetum onrai marapogurudhu. What's gonna happen is, man and internet is going to get mingled. Indrikku manushan internetukku, netukku veliyirukkara, veliyirundhu, adhe browse pannukkaran, computer parkkara. Today man is outside the internet browsing into it. Anal nam arindhirukkarabadi, indha netrilavadhu, kailavadhu, poruthappadukkara, andha chip nimittam, naame internetunudhe pagadiyaha marapogur, manushargal. But as we know, because of the chip that is gonna be inserted on the right hand or into our forehead, we ourselves are going to become the internet. Appa computer thayavipadadhu. Then computer is no more needed. Kailirukkara phone thayavipadadhu. Telephone is, and the mobile is not needed. Naame phone aha, naame internet aha marapogur. We ourselves are going to change as the internet and the phone. Manushargalodu thodarbu kolala. We can have contacts with man. Melotamai parthal, adhu periyoru, oru munnetram endru solala. Outwardly, it can be told as a great progress. Anal idhunudhi aadathai parthal, ellam manushar, indha chipai poruthukkara ellarum, pisasu ullavargalai marapogurar, pisasai marapogurar. But looking into the depth of it, all those who are gonna have this chip will become the devil's belongings. Idhuthan indhu antikristunudhe mudalavadhu thittam. This is the first plan of Antichrist. Rendavadhu thittam. The second plan. Valibergalai kedukkavendum. In order to defile or destroy the youths. Yenral, indha antikristuvai edirkakoodiyavargal, aattar ullavargal, nyanam perukkaravargal, valibergal tham. Because it is the youths who are going to have the wisdom to resist the Antichrist. Anal indrikku valibergalde subavathai keduthu, palavidamana sitranbangalai koduthu, aabasathin nimittam, thavarana kaariyangalai nimittam, valibergalde mind weakaki, belavinappaduthi, avargal edirkamudiyadabadiki, vendumendre sila thavarugal, indha bhoomil, avargalai yarpaduthukkararkal. But they themselves are given various kinds of mistakes, they imbibe various kinds of mistakes and wrong into the wrong things into their hearts to weaken their minds, so that they might not be able to resist the Antichrist. Avargal endru solumbodhu, antikristuvodu othulaikkiradana, avanudhiya seeshargal. They means the disciples who join or cooperate with the Antichrist. Agyal ippidi, oru vidathil, oru konathil, yuttangal perigikondurukkara. So on one hand, the wars are increasing. Agyal antikristunudhe mudalavadhu thittam, manushargal devargalai maravendum. First plan of Antichrist is, man should become God. Rendavadhu, valibergal kedukkappadavendum. Secondly, corrupt the youths. Moonravadhu. Thirdly. Kristuva markam, markathirku oru mudivundakkavendum. There should be an end or demise of Christianity. Appo kristuva markathirku mudivukattavendum endru solumbodhu, namudhiya kaalathil nadakkaradhu, adhu than, indha padathil nam parthadu pola, ethniyo jadigal, Israel janangaludhe prayanathin mudivil, avargal varukkaradhu pola, namudhiya prayanathin mudivil, indha jadigal enmi, namme olikkavendum endru edumbapogurudhu. It is for this demise of Christianity that we are going to see that there are going to be various enemies rising up against us in order to make an end for this Christianity, as it was in the end of the journey of the people of Israel. Ippo yoga pondradana payirchigal, Indiaval matram irundhal paravaila, ethniyo naadugalukku adhu paravivittu. Today practices like yoga are not only in India, but it has spread throughout the world. Idhu verum exercise alla. This is not just an exercise. Idhu oru pisasudhiya thittam adhu. It is a plan of the devil. Veliye solvadhirukku ethniyo kaariyangal solamudiyadhu. We cannot tell things outwardly. Anal idhu kadaisi naatkal, antikristun tandramaha edumbukkaradana oru kaariyam. But these are the last days and these are the deceptive ways of Antichrist. Ore oru kaariyate solli, idhu yen idhu peythanamanaadhu endru solli kadandupoga varukkara. Let me tell you one thing as to why yoga is devilish. Yoga endru sonnal, adhunudhiya kaaranam, pala payirchigalai seidhu, oru sila sakthigalai nam perukkara. For yoga, we make many practices or exercises and receive a power. Ellam manushargaludhiya, mudugelumbunudhiya nuniyil, oru chinna sarpam irukkara. At the end point of every man's spinal cord, there is a little serpent it seems. Adhu thoongukkara sarpam. And that is a serpent which sleeping. Yoga payirchin mulam, andha thoongukkara sarpathai edupukkara. Through this yoga practice, we wake up this sleeping serpent. Andha mudugelumbu vadiyaha, adhu abdiye sulandru, adhu meer, edumbi, pala chakras vadiyaha, adhu edupi,
நாம் அது தலைக்கு கொண்டுவருகிறோம். It is risen up through various chakras and made to curl up through the spinal cord. Finally, it comes up to the head. இப்போது நன்றாக கவனியுங்கள். Now listen carefully. எத்தனையோ காரிங்கள் சொல்லுவதற்குண்டு, ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். There are many things to say, let me just say one thing. மொத்தமாக ஏழு சக்ராஸ், ஏழு படிகள் உண்டு. Totally seven chakras or steps. அதில் ஆறாவது சக்ராவில் The sixth one is முதுகெலும்பிலிருந்து எழும்பி வந்த சர்ப்பமானது, அது நெற்றிக்குள்ள ஏற்றுகிறோம். Which this serpent which comes up through the vertebra, we raise it up at the forehead. அது அந்த ஆறாவது சக்ராவில் நடக்கிற காரியம். That is a thing that happens at the sixth chakra. அப்பொழுது நம்முடைய நெற்றி கண் திறக்கப்படுகிறது. Then our eyes of understanding has been opened. அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். Keep it in your mind. ஏழாவது சக்ராவில் Seventh chakra. இந்த சர்ப்பம் தலைக்கு மேலே போய் அந்த மனுஷனும் தேவனும் ஒன்றாகிறார்களாம். This chakra goes up above the head and that man and God, they become one. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. ஆறாவது சக்ரா கண் திறக்கப்படுகிறது, ஏழாவது சக்ரா தேவனோடு ஒன்றாகப்படுகிறோம். At the sixth chakra our eyes have been opened, at the seventh we join with God. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? Have you heard it anywhere? உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களே போல மாறுவீர்கள். Your eyes shall be opened and you shall become as God. ஆதியாகமத்தில் சர்ப்பமானது ஏவாளிடத்தில் சொன்ன காரியம். And this is the thing that the serpent said to Eve in the book of Genesis. இதே காரியம்தான் இன்னொரு சர்ப்பம் செய்கிறது நமக்குள்ள. And this is the same thing another serpent does in us. இதுபோல எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம், ஆனால் இது ஒரு கடைசி நாட்களில் எழும்புகிற ஒரு தந்திரம். We can tell of many other things but these are the deceptive ways of the last days. ஆகையால் இது எத்தனையோ சத்துருக்கள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ தந்திரங்கள், எத்தனையோ போராட்டங்கள் சபைக்கு விரோதமாக இந்த கடைசி நாட்கள் எழும்ப போகிறது. There are going to rise up against the church, many deceptions, many wars, many things which are going to corrupt the church. அதாவது எத்தனையோ சாதாரணமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். There are many ordinary Christians. அவர்களுக்கு சபை என்றால் கடை பிரதிஷ்டைக்காக, வியாபார முன்னேற்றத்திற்காக, கல்யாணத்திற்காக, அடக்காராதனைக்காக, அதுக்கு மட்டும்தான் சபை. இந்த சத்தியம், இந்த பிரசங்கம் எல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. For them the church is just for housewarming or for the progress of their business and things like that. ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற வேண்டும், வளர வேண்டும், ஜெயிக்க வேண்டும், கானானுக்கு போக வேண்டும், இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சிந்திக்கிறவர்களுக்கு இது போராட்டம். But for those who desire that they have to have progress in their spiritual life, they have to reach heaven at the end of their life's journey, for them this is a struggle. மற்றவர்களுக்கு போராட்டம் இல்லை என்று சொன்னேனே, அது போராட்டம் இல்லை என்று சொன்னால் இப்போது இல்லை, இப்போது பிரச்சனை இல்லை. ஆனா பெரிய பிரச்சனை இனிமேல் தான் வரப்போகிறது. அவர்கள் அந்த நெற்றியில் அந்த அடையாளத்தை எடுக்கும் பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். I told you for others who just come for namesake they have no problem, now they have no problem, but in the future they will have problems. ஒரு கொடிய வஞ்சகம் உலகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. A great deception has engulfed the world. எதை பற்றி பைபிள் சொல்லுகிறதோ, நெற்றியிலாவது கையிலாவது எடுத்தால் நித்திய ஜீவனை இழந்து அப்படிப்பட்ட நரகத்துக்கு போவார்கள் என்று எதை பற்றி வேதம் சொல்லுகிறதோ, அதை பற்றி தான் உலகம் சொல்லுகிறது. இது நல்ல காரியம், நீங்கள் இதை எடுத்தால் தேவர்களாய் மாறுவீர்கள். About what thing the Bible says that if you happen to take it in your right hand or in your forehead, you will lose eternal life. About that the world says that because of that your eyes will be opened and you will become as gods. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வாடகை வீடு கிடைக்க ஒரு சவாலா இருக்கிறது. Today for Christians getting a rented house is a challenge. ஒரு கிறிஸ்தவ கொள்கையின்படி வாழக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படிப்பது ஒரு மாணவனுக்கு சவாலா இருக்கிறது. For a student to study in a school which has Christian themes in it, it is very difficult or challenging. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவது ஒரு சவாலாய் மாறி இருக்கிறது. Today going to church on Sundays is a challenge. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், நாம் கானான் தேசம் கிட்ட வந்திருக்கிறோம். ஆகையால் அந்த ஜாதிகள் எழும்பி சத்தியத்திற்கு விரோதமாய் எழும்புகிறது. From this we understand we are getting nigh to Canaan and the nations are rising up against the truth. ஆகையால் நாம் இந்த காலத்தில் சத்தியத்தோடு சமரசம் பண்ணாமல் சத்தியத்திற்காக நிற்கக்கூடிய பலன் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இல்லை என்றால் அந்த ஜாதிகள் நம்மை மேற்கொள்ளுவிடும். Therefore at this time let us not compromise with the times but let us stand for the truth rising up against the devil or else they will come and get prevailed over us.
இப்படிப்பட்டதான சூனிலைகள் நமக்கு விரோதமாக எழும்போது. When situations like this rise up against us. அந்தகாரம் பூமியே மூடிக்கொண்டிருக்கிறது. Darkness has covered the earth. அந்தகாரம் ஜனங்கள், காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. And gross darkness the people. அதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. சத்தியம் என்கிறதான வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. Gross darkness has covered the people means we are coming to the time when the people cannot accept the truth. இன்றைக்கு தென் இந்தியா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது. Today South India is a blessed place. இப்படிப்பட்ட கூட்டங்களை வடக்கிந்தியாவில் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தால் கிறிஸ்தவர்கள் தான் இருப்பார்கள், புதிய ஆத்துமாக்களை பார்க்க முடியாது. We cannot see such meetings in North India. If at all they conduct meetings, you can see only Christians and no new souls. வெளிநாடுகள் இதைவிட சூழ்நிலை மோசமா இருக்கிறது. The foreign countries situations are still worse. காரணம் இருள் பூமியை மூட ஆரம்பித்திருக்கிறது. ஜனங்களை காரிருள் மூட ஆரம்பித்திருக்கிறது. Recent darkness has started to cover the earth and gross darkness the people. ஆகையால் நாம் கானான் தேசத்தின் விளிம்பில் வந்திருக்கிறோமே, நாம் உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டிய காலம் நேரம் வந்திருக்கிறது. Therefore we who have come to the brim of the land of Canaan should shine forth as lights to the world. ஆனால் இன்றைக்கு பைபிளை மாற்றி வியாக்கியானித்து, பைபிளுடைய வசனங்களை மாற்றி எத்தனையோ முரண்பாடான காரியங்கள் நம்முடைய யுத்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. But today there are many contradictions against the truth and many people misinterpret the Bible and these are all reasons for the war. பிரசங்கம் பண்ணுகிறவர்களே வேதத்தை சந்தேகப்படக்கூடிய அளவில் பிசாசு தந்திரங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். Devil have devised many things that even the preachers themselves they doubt the truth. சரீர பிரகாரமாக தேவனுடைய ஜனங்கள் சத்தியத்தை ஏந்துகிறவர்கள் உபத்திரவப்படுகிற காலம் வந்திருக்கிறது. And we have come to the time in which those people who carry forth the word of God they are tortured in their bodies. இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் இந்த இடத்தில் தான் கொரியா இருக்கிறது. In the east part of India we see Korea. North Koreaவில் இப்பொழுது ஏறக்குறைய 70,000 கிறிஸ்தவர்கள் ஜெயிலில் இருக்கிறார்கள். In North Korea we see about 70,000 Christians are in jail. என்றைக்கு அவர்கள் உயிரோடு வருவார்களோ மரிப்பார்களோ தெரியாது. Don't know if they will be relieved alive or they will die. அங்க இருக்கிற தலைவனை தான் தேவனாய் தேவனை போல வணங்குகிறார்கள். Those people they worship that leader as their god. பெற்றோர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பிள்ளைகள் கிட்ட சொல்ல பயப்படுகிறார்கள். எனக்கு தெரியாமல் பிள்ளைகள் அவர்கள் ஸ்கூலுக்கு போய் உளறி விடுவார்களோ என்கிற ஒரு பயம். The parents are afraid to tell the children that they are Christians because perhaps if they tell the children will go and tell it outside in the school. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது உலகத்தின் பல பகுதிகளில். Likewise in various parts of the world we see such things. ஆகையால் எழுத்தின் பிரகாரமான இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தின் முடிவில் எப்படி பல ஜாதிகள் எழும்பினதோ அதே போல நம்முடைய பிரயாணத்தின் முடிவில் பல ஜாதிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. Therefore as various nations rose up against the literal people of Israel at the end of their journey, even so in the end of our spiritual journey many nations will are rising up against us. சத்தியத்தை தேடுகிற நேசிக்கிற தேவ ஜனங்களுக்கு கடைசி நாட்களில் எல்லாமே போராட்டமாக தான் மாற போகிறது. For the people of God who love the word of God and seek it, everything is going to be a conflict for them. இப்படி நாம் காரியங்களை கேட்கும்போது நாம் பயப்படலாம். When we hear things like this we can fear. ஆனால் தேவன் மௌனமா இருக்க போகிறது இல்லை. But God is not going to be silent. அவரும் நமக்காக எழும்ப போகிறார். அதுதான் சில அடுத்த நாட்களில் நாம் படிக்க போகிறோம். He is also going to rise up for us. That is what we are going to see in the latter days. ஆகையால் நாம் ஏதோ நாம் தான் கீழ்ப்படுத்தப்பட்டவர்கள், நாம் தான் செத்து போக போகிறோம், கிறிஸ்தவ மார்க்கம் ஒழிக்கப்பட போகிறது என்று நாம் நினைக்க வேண்டாம். இயேசுடைய வருகை வரைக்கும் இந்த மார்க்கத்திற்கு யாரும் விரோதமாய் எழும்பினாலும் மேற்கொள்ள முடியாது. Therefore let us not be afraid saying we are the people who get subdued all the time and Christianity is going to come to an end, but until the appearing of Jesus Christianity cannot be eradicated. ஆனால் இயேசு வந்து போன பிறகு, but after Jesus comes and goes, 3.5 வருட காலம், 3.5 years, இந்த பூமியில் ஒரு கிறிஸ்தவர்களும் இருக்க மாட்டார். There will be no Christians in this world. ஏனென்றால் பைபிள் சொல்கிறது. Because the Bible says. ஒரு கூட்டத்தார் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். One group will be taken up at the coming of the Lord. ஒரு கூட்டத்தார் கைவிடப்பட்டு இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். One group will be left behind and die as martyrs. மூன்றாவது கூட்டத்தார் மீதியா இருக்கிறவர்கள் அவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு சாத்தானோடு சேருவார்கள். While the third group which are remnant they will leave Christianity and join the Satan group. அப்படி என்றால்
கிருஷ்டவர்கள் அங்க அந்த மூன்றரை வருட காலம் இருக்கமாட்டார்கள். That means Christians will not be there in the 3.5 years. நாம் இந்த பிரசங்கங்களைக் கேட்டு ஆயத்தப்படுவது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். Therefore, how important it is that we get ready hearing these sermons. ஆகையால் இப்படிப்பட்டதான ஜாதிகள், இப்படிப்பட்டதான பிசாசின் தன்மைகள் இந்த கடைசி நாட்கள் நமக்கு விரோதமா எழும்பும்போது. When these kinds of nations and the powers of the devil rise up against us in these last days. நாம் இதை சந்திக்க எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? How should we get prepared to meet these? இதற்கான மருந்து என்ன? What is the medicine for this? நாம் எப்படி நாம் என்ன தன்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும்? And with what quality should we be found? சத்தியத்தை கடைபிடிக்க, சத்தியத்திற்கா ஜீவிக்க, மறிக்கவும் ஆயத்தமா இருக்க நாம் எப்படி இருக்க வேண்டும்? To live and observe the truth, to die for the truth, how should we be? ஏசு இந்த இரண்டாம் வருகையைப் பற்றி நாலு சீஷர்களிடத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணினார். Jesus gave a sermon to 4 disciples about the second coming. அதைப் பற்றி பல அடையாளங்களை, என் நான் வரும்பொழுது இப்படி இப்படி நடக்கும் என்றெல்லாம் அவர் சொன்னார். And he said about various signs of his coming. அதில் இந்த நாட்கள் இந்த ஜாதிகள் எல்லாம் எழும்பும்போது நாம் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லுகிறார். About in that he says when these nations rise up against us, how we should be found. மத்தேயு 24:13 வாசிப்போம். Matthew's Gospel chapter 24 and verse 13. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். But he that shall endure unto the end, the same shall be saved. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படும். ஆங்கிலத்தில் endure, சகிக்கிறவன். He that shall endure unto the end shall be saved. அப்ப கடைசி நாட்கள் அந்த சகிக்கிறவன் என்கிற வார்த்தையே பல வேதனைகள் நமக்கு வரப்போகிறது. ஆனாலும் நாம் சகிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. Therefore, this word endure says, the word of God wants us saying, in the last days we will have various pains and tortures, but we have to endure that. பைபிளில் உலகத்தில் எத்தனையோ ஆயுதங்களை பற்றி வாசிக்கிறோம். In the world we see about many weapons. ஆனால் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய ஆயுதங்களோ அது உலக பிரகாரமாக மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. நம்முடைய ஆயுதங்கள் தேவ பலன் உள்ளவைகள். ஆனால் அதை பற்றி தான் பைபிளில் ஒரு வினோதமான ஒரு ஆயுதத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். But in the Bible we read that the worldly weapons are the weapons which are carnal, but our weapons of war are of the power of God. These are quite strange. சத்ருவானவன் நமக்கு விரோதமாக பல வேதனைகளை, உபத்திரவங்களை எழுப்பும் போது சத்தியத்திற்கு மாறான சட்டங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறதான இந்த காலத்தில். Therefore, when the enemy rises up with various afflictions against us and when the law is contrary to the truth today. போன வருடம் அந்தி கிறிஸ்துவின் சதி என்கிற தலைப்பில் சில இடங்களில் கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொண்டேன். Last year I shared the truth on the topic the deception of antichrist. Antichristian conspiracy. The conspiracy அப்போ அந்த அந்த பிசாசுடைய சதியில் ஒன்று அவன் சட்டங்களை, அரசாங்க சட்டங்களை வேதத்திற்கு முரண்பாடாக புதிய சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். In that conspiracy of antichrist he has brought up many laws which are contrary to the Bible. ஆகையால் பொதுமக்களுக்கு விரோதமாக மாத்திரமல்ல சத்தியத்திற்கு விரோதமாக அவர் எழும்ப போகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. He is not just against the common people, he is even against the truth the word of God says. இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் பிழைப்பை தேடுகிறவர்களாய் இருப்போம் என்றால், சர்வைவ் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் சத்தியத்திற்கு நாம் நிற்க முடியாமல் சமரசம் பண்ணி அதை விற்று போட்டு உயிருக்காக நாம் பிழைப்போம். அது ஒரு பயங்கர தவறான முடிவு. If at this time we are trying to survive, we will only compromise with this world, with antichrist, and we will go against the truth. That is a wrong solution or a wrong decision. இதை பற்றி தான் இயேசு சொன்னார். About this Jesus said. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழப்பான். He that desired to save his life shall lose it. ஐயோ எப்படி அவங்க கையில மாற்றது என்று சொல்லி சத்தியத்தை மறுதலித்து பிழைக்க முயற்சி செய்கிறவர்கள் தான் உண்மையாக சாக போகிறவர்கள். Those who really want to deny the truth saying how can I go against them and they will surely die. ஆனால் ஜீவனோ மரணமோ சத்தியத்திற்காக நிற்பேன் என்று யார் தங்களுடைய கழுத்துக்களை கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் பிழைப்பார்கள். But those who give their neck saying whether it is life or death I will give my life for the truth, they will live. இதற்காக தான் பைபிள் சொல்லுகிறது ஒரு ஆயுதம் நமக்கு வேண்டும். அந்த ஆயுதம் தான்
பாடுபடுகிற சிந்தை. It is for this cause the Bible says we need a weapon. The weapon is the mind of suffering. இதுதான் ஒன்று பேதுரு நாலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் வாசிக்கிறோம். This is what we read in First Peter chapter 4 and verses 1 and 2. ஆகையால் நம்முடைய பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோமே, நமக்கு விரோதமா எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ தீய சக்திகள், எத்தனையோ சட்டங்கள் எழும்புகிறதே, இந்த நாட்டில் வெற்றிகரமாக அதை கடந்து அதன் ஊடாக சென்று கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமென்றால் நம்முடைய கையில் இருக்க வேண்டியது துப்பாக்கியும் கத்தியும் அல்ல, அது சிந்தையில் இருக்கிற ஒரு ஆயுதம். Therefore what we ought to have in our heart is the mind of suffering and not the pistols and guns at this time when we are come to the life's end or to the brim of Canaan. இது தேவனுடைய மனதில் இருக்கிற ஒரு ஆயுதம். This is a weapon in the mind of God. இயேசு அவருடைய மரணத்தை பற்றி ஜனங்களிடத்தில் சொல்லும் பொழுது பேதுரு வந்து, ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொன்னார். When Jesus said about his death unto Peter, Peter said, "Not so, Lord, unto thee." அப்பொழுது இயேசு பேதுருவை அதட்டி, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று ஆண்டவர் சொன்னார். Then Jesus rebuked Peter saying, "Get thee behind me, Satan, for thou savorest not the things of God but of man." அப்போ இந்த மனுஷனுக்கு ஏற்றவைகள் என்ன? What are the things of man? நான் சாக கூடாது, நான் உயிரோடு இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், இதுதான் மனுஷனுடைய சிந்தை. I should not die, I should be alive, I should be comfortable and healthy. That is the thought of man. ஆனால் தேவனுக்கு ஏற்றவைகள் என்ன? But what are the things meant for God? பாடுபடுகிறதான பாவத்தில் மூழ்கி இருக்கிற மனுஷனை ரட்சிக்க நான் இறங்கி போக வேண்டும். I should suffer and get down and to save man who is getting immersed in sin. அது சத்ரு பூமியா இருக்கும், நான் அவர்கள் என்னை பகைப்பார்கள், என்னை சிலுவையில் அறைவார்கள், பரவாயில்லை நான் அதை அனுபவிக்க வேண்டும். It may be the land of the enemy, they will crucify me, they will hate me, but still I will endure. இதுதான் தேவனுக்கு ஏற்றவைகள். This is the thing meant for God. இந்த தேவனுக்கு ஏற்ற இந்த சிந்தையை நாம் பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய ஆயுதம். We taking up this thought or this mind of God is our weapon. இதுதான் தேவனுடைய சிந்தை. This is the mind of God. இந்த சிந்தை நம்முடைய முற்பிதாக்களுக்கு இருந்தது, நமக்கோ அது இல்லை. Our fathers had this mind but not in us. இன்றைக்கு இப்பொழுது இருக்கிற நிலவரத்தில் இயேசு வந்தால் நம்மில் பெரும்பாலானவர் இரத்த சாட்சியை கூட மறிக்க மாட்டோம், அந்த கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்துருவோம். If Jesus would appear at this time then many of us will not die as martyrs but we will yield ourselves to Antichrist. ஒரு ரோம போர் சேவகன் ரகசியமாக நம்முடைய முற்பிதாக்கள் அவர்களை வேவு பார்த்து கொண்டு எங்கே போகிறார்கள், எங்கே ஆராதிக்கிறார்கள், எப்படி மறிக்கிறார்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். There was a Roman soldier who is spying out secretly as to how our forefathers went out and worshipped God. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நம்முடைய ஆதி நூற்றாண்டு இரத்த சாட்சிகளை பற்றி அவர் சொன்ன ஒரு வார்த்தை. And there was a word that he said about the martyrs of the first century days. இந்த கிறிஸ்தவர்களை பாருங்கள், அவர்கள் மரிப்பதற்கு பயம் இல்லாமல் இருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் மரிக்க சந்தோஷமா இருந்தார்கள். Look at these Christians, they are fear, not only that they are fearless to die but they were joyful to die. அப்ப அந்த சந்தோஷம் எப்படி வந்தது? தங்களுடைய அவங்களுக்கும் குடும்பங்கள் இருந்தது. How come this joy? They had families too. ஏன் அந்த சந்தோஷம் நமக்கு இல்லை, நமக்கு ஏன் பயம் வருகிறது? Why we do we not have the joy? Why are we afraid? அன்றைக்கு இருந்ததான் அந்த பாடுபடுகிற சிந்தை இன்றைக்கு நம் மத்தியில் இல்லை, நாம் பிழைப்பை தேடுகிறோம். Because we do not have the mind of suffering as at the other day but we seek after the affairs of this life. ஒரு புதிய படிப்பு வந்திருக்கிறது. Today a new study is come up. அதனுடைய பேர் ergonomics. Economics இல்ல, ergo, ergonomics. That is called as ergonomics. அது என்ன தெரியுமா? You know what is that? எப்படி வசதியை கூட்டுவது? How to increase the comfortableness. ஒரு பேனாவை கையில் எடுத்து வெகுநேரம் எழுத வேண்டும் என்றால் விரல் வலிக்காமல் கை வலிக்காமல் எழுத வேண்டுமா? அந்த பேனாவுடைய வடிவம், அதனுடைய ஷேப் எப்படி இருக்க வேண்டும், அதான் எர்கோனாமிக்ஸ். How the shape of a pen should be so that we when we write it for a long time our fingers or our hands will not ache. மணிக்கணக்கா கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு அந்த சேர்ல முதுகு வலி வராமல் உட்கார வேண்டும், அந்த சேர்னுடைய வடிவம், அந்த ஷேப், அதனுடைய கைப்பிடி, அதனுடைய பின்பகுதி எப்படி இருக்க வேண்டும், அது சாய்வு எப்படி இருக்க வேண்டும், அதை படித்து ஆராய்ச்சி செய்வது, அதற்கேற்ற சேர் உண்டா கோது எர்கோனாமிக்ஸ். To make a study on the kind of chair that we ought to have so that we can sit hours before the computer without any ache in our body. ஒரு கம்ப்யூட்டருடைய கீபோர்டு
அதுல இந்த எழுத்துக்களை டைப் படிக்கும்போது மணிக்கணக்காக டைப் படித்துக் கொண்டிருக்கும்போது விரல் நுனி வலிக்காமல் வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த அந்த ஒவ்வொரு கீனுடைய ஷேப் அந்த பள்ளம் எப்படி இருந்தால் விரல் வலிக்காது அது எர்கோனாமிக்ஸ் as to how the shape of the keys in the keyboard of the computer should be so that when we type it for a long time our hands will not be in pain ஒரு காரை ஓட்டும்போது அந்த ஸ்டியரிங்குடைய சாய்வு எப்படி இருந்தால் அதனுடைய அளவு எப்படி இருந்தால் நீண்ட நேரம் ஓட்டலாம் கை வலிக்காமல் அதை படித்து அதற்கேற்றபடி செய்வது எர்கோனாமிக்ஸ் as to how the steering of the car should be so that if we drive for a long time we will not have any pain in our hands or body பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பாடுபடுகிற சிந்தையை கூட்ட வேண்டிய நேரத்தில் பிசாசு பல வசதிகளை ஏற்படுத்தி அந்த சொகுசுக்குள்ள சிக்கும்படியாக அவன் உலகத்தை தந்திரத்துக்குள் நடத்துகிறான் நம்மையும் நடத்த முயற்சி செய்கிறான் look at this time when the people of god have to more and more get involved with the mind of suffering the devil with all his subtlety is working in the world and even among the people of god to increase conveniences and comfortableness among the people அந்திகிறிஸ்துனுடைய தலை ஏழு தலைகள் ஒன்று எகிப்து என்று நாம் பார்த்தோம் we saw that one head of the seven heads of antichrist is egypt இரண்டாவது தலை அசீரியன் the second head is assyrians அப்ப அந்த அசீரியர்களுக்கு அதற்கு பின்னாடி இருக்கிற ஆவி என்ன what is the spirit behind the assyrians இரண்டு ராஜாக்கள் 18 அதிகாரம் second kings chapter 18 இதிலே ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டுகிறதான ஒரு காரியத்தை பார்க்கலாம் மாறாக அதுக்கு பதிலாக வேறொரு கானானையும் கொடுப்பதை பார்க்கலாம் we see a thing that threatens the people of israel and instead of that it is giving another canaan for them and the assyrians israel janagodu pesumbodhu yuddham nadakka pogirathu the war is about to take place and the assyrians were speaking to israel appo the assyria thalaivargal solugirargal then the head or the king of assyria said unga raja hezekiah nambidadhinge don't believe in this king hezekiah neenga yuddhathukku engalukku virodhamaga vandirgal endral if you would come against us for war ethaniyo pere muriyadithu dhaan inge vandirukkom we have destroyed or killed many people and then come here நீங்கள் யுத்தத்திற்கு வந்தால் if you come against us நாங்களே 2000 குதிரைகள் உங்களுக்கு தருகிறோம் we will give you 2000 horses உங்களால அந்த 2000 ஆட்கள் மேல சவாரி செய்யக்கூடிய ஆட்கள் வைக்க முடியுமா if you can just have the horsemen to ride upon the horses முயற்சி பண்ணி சாகாத வீணாக you don't make unnecessary attempts and die ஆனால் எங்களுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால் but if you will yield yourself unto us நாங்கள் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்தை உங்களுக்கு காண்பிக்கிறோம் we will show you a land flowing with milk and honey இதுதான் அசீரியர்களுடைய வார்த்தை that is the word of assyria அப்போ இன்றைக்கு எழும்புகிறதான சத்துருக்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா therefore what is the enemy doing which is rising up today ergonomics போல அவர்கள் எத்தனையோ வசதிகளை நமக்கு உண்டு பண்ணி இந்த உலகத்தையே ஒரு பரலோகமாக ஒரு வேறு காணனாக மாற்றி தருகிறார்கள் creating up many things so that we may not have any pain like this ergonomics it makes this world as a heaven for us இப்படி நம் வசதியாய வாழ பழகும்போது சொகுசு கூடும்போது பாடுபடுகிற சிந்தை வருமா when we live to be so comfortable then will we have the mind of suffering ever in us ஒன்று எங்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் எதிர்த்து எங்களுடைய தாக்குதலை நீங்கள் சந்திக்க வேண்டும் இல்லை என்றால் ஒப்பு கொடுத்தால் நீங்கள் வசதியாய் வாழலாம் one either you will have to endure all our attacks or else you will have to yield yourself to us and then be at comfort ஆகையால் இந்த நாட்களில் நாம் அதிக பலன் அடைந்து நாம் இந்த தாக்குதலை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் therefore let us get a greater strength these days and be able to endure the attacks of the devil நம்மில் அநேகர் இரத்த சாட்சிகளாக மரிக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டவர்கள் many of us are foreordained to die as martyrs ஆனால் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனது ஆயத்தப்படவில்லை but today our mind is not prepared to accept it ஆனால் எந்த மரணத்தை தேவன் நமக்கா வைத்திருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்பட வேண்டும் but whatever be the death that god has foreordained and kept for us we need to accept it இதை பற்றி இன்னும் அதிகமாக வருகிற நாட்களில் நாம் பார்க்கலாம் in the coming days we shall learn more about this ஆனால் அதற்கு முன்பாக but before that இப்போ இன்றைக்கு ஈராக்கில் சிரியாவில் எத்தனையோ கிறிஸ்தவர்களை வெட்டுகிறார்கள் today in iraq and syria we see they slay down many christians அதுல பாராட்டக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா one appreciable thing is that அவர்களை வெட்ட போகும்போது when they are about to slay them அந்த கத்தியை தூக்கும்போது வாளை தூக்கும்போது when they lift up the sword இவங்க கூச்சல் போடுறது ஐயோ காப்பாத்துங்க இயேசப்பா நான் நீ பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிரு இந்த எந்த கூச்சலும் இருக்காது these people they don't cry out at all கையை பின்னாடி கட்டி இருப்பாங்க
They have bound their hands behind. அப்படியே நிப்பாங்க. They just stand like that. கழுத்து வெட்டும்போது கூட ஒரு அசைவும் இல்ல. Even when they cut down their necks, they have no movement. ஒரே நிமிஷம்தான் தலை துண்டா கீழ விழுந்துரும். Just a minute, their head falls down. சிலரே அப்படி வெட்டுகிறார்கள், சிலரே வாள் வெச்சு அறுக்கறாங்க. Some others are sawn asunder. அந்த நேரத்தில் கூட கத்துகிறது. Even at that time, they don't cry out. அந்த நேரத்தில் ஒரு விசேஷித்த கிருபை அவர்களை சந்திக்கிறது. A special grace visits them at that moment. ஆகையால் அவர்கள் மரணத்திற்கு பயப்படாமல் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். Therefore, they have no fear of death but accept it. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு என்னுடைய காதுக்கு வந்தது. I have heard about the thing that was said about Christians who were in this state. அவர்கள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? You know what they said? உலகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களை பார்த்து நாங்கள் சொல்ல விரும்புகிற காரியம் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம். What we desire to say to the Christians around the world, please don't pray for us. நீங்கள் எங்களைப் போல சாக ஆயத்தப்படுங்கள் என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். We want to say, please get ready to die like us. எவ்வளவு தைரியம் பாருங்கள். How bold. சில மாதங்களுக்கு முன்பாக ஏறக்குறைய எனக்கு நம்பர் தெரியாது, 126 என்று நினைக்கிறேன், 126 கிறிஸ்தவர்கள் சிறைச்சதம் பண்ணப்பட்டார்கள். Some days before, there were 126 Christians who were beheaded. அதுல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தார்கள். There were two brothers there. ஒரே குடும்பத்தில் அன்றைக்கு ரெண்டு பேர் மரித்தார்கள். They were two dying in the same family. அந்த தாயார் சொன்னார்கள், That mother said, என்னுடைய ரெண்டு பிள்ளைகள் இயேசுவை மறுதலிக்காமல் இயேசுக்காக மரித்ததில் நான் பெருமைப்படுகிறேன். I am proud that my two children did not deny Jesus but died for her. அவர்களை கொன்ற அந்த ஆட்கள் என் வீட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு நான் விருந்தை கொடுப்பேன். But if those people who killed them will come to my house, I will give them the feast. எவ்வளவு தைரியம் பாருங்க. See how bold they are. அப்போ அந்த சிந்தை நமக்கு இன்றைக்கு வேண்டும். And today we need to have that same mind. ஆகையால் நாம் இந்த காரியத்தில் இந்த கூட்டத்தை ஒரு ஜெபத்தோடு முடித்து அடுத்த பகுதி போவோம். Therefore let us go. பிரசங்கத்தை சாரி. I want to end the sermon with a prayer and then go to the next. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us all close our eyes. நாம் எல்லாரும் இப்பொழுது பெலன் அற்றவர்கள். We are all weak. தேவன் நமக்காக குறிப்பிட்டு முன்குறித்திருக்கிற அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள பெலன் இல்லாதவர்கள். We have no strength to accept that death which is appointed by God for us. கானான் தேசத்தின் விளிம்பில் வந்திருக்கிறதான நமக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த ஜாதிகளை சந்திக்க கூடியதான திராணி இல்லை இப்பொழுது நமக்கு. Right now we do not have the ability to meet with those nations who come against us, we who are at the brim of Canaan. ஆனால் முடிந்தால் இப்பொழுது ஒரு 10 நிமிடம், ஒரு 5 10 நிமிடம் முழங்கால நிற்கலாமா? But if you can, just 10 minutes at or 5 minutes be on your knees. கர்த்தர் நம்மை அட்வான்ஸாக முன்பதாகவே நம்மை பலப்படுத்த அவர் விரும்புகிறார். Even in advance the Lord wants to strengthen us. நாம் பலவீனப்பட்டிருந்தாலும், நம்முடைய மாம்சத்தில் இப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும், சிந்தையில் இப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும், கர்த்தருடைய ஆவியின் வல்லமையினால் நம்மை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். Though we are weak in flesh and in thought, the Lord is able to strengthen us in spirit. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். Look at the people of Israel. அவர்கள் சாதாரண மேய்ப்பர்கள் தான், யுத்தத்தை பழகாதவர்கள். Ordinary shepherds they were, not expert in war. அவர்கள் சந்தித்த ஏதோமியர்கள் மோவாபியர்கள் எல்லாம் இவர்களை விட எத்தனையோ வருஷங்கள் சீனியர் யுத்தத்தில். Edomites and Moabites they faced in battle, they were so much senior and experienced in war. ஆனால் இந்த சிறு கூட்டம், யுத்தத்தில் பழகாத கூட்டத்தார், அந்த ஜாதிகளை கடந்து ஜெயித்தார்கள். எப்படி? But this little group who had not practiced war, they prevailed over those nations. How was it? கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். The Lord was with them. பலவீனரை பலப்படுத்துகிற கர்த்தர். Lord who strengthened the weak. நம்மையும் பலப்படுத்த அவர் நம் மத்தியில் இருக்கிறார். He is in our midst to strengthen us. அது வெறும் நிழலாட்டம் தான். நாம் தான் மெய்யான யுத்தத்தை சந்திக்க போகிறோம். That was just a shadow, but we are going to have the true war. அவர்கள் ஜெயித்தது போல மெய்யான ஜெயத்தை நாமும் தான் சந்திக்க போகிறோம். We are going to have the true victory as they face. ஆகல் இன்றைக்கு நாம் கேட்டது போல அந்த களிமண், கெட்டு போன களிமண்ணாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மை மறுபடியும் எழுப்பி முன்னர செய்ய, ஜெயிக்க செய்ய உருவாக்கவர் வல்லவராய் இருக்கிறார். Even if the clay has gone mud, the Lord is able to form it again and mold it. இதுவரைக்கும் பார்க்காத யுத்தங்களை சபை பார்க்க போகிறது. The church is going to face war which they had not seen hitherto. அதே நேரத்தில் இதுவரைக்கும் காணாத ஜெயத்தை சபை பார்க்க போகிறது. At the same time church will have the victory which is not seen. இதுவரைக்கும் காணாத ஒரு ஜெயத்தை நாம் காண போகிறோம். We are going to see a victory which we have not seen either. தேவனுடைய நாமம் மாத்திரம் தான் மகிமைப்பட போகிறது. It is only the name of our Jesus which is going to be glorified. இதற்காக தான் எல்லா தலைமுறைகளை விட இந்த தலைமுறை மிகவும் பலவீனமான தலைமுறையாக அவர் தெரிந்து கொண்டார். It is for this the Lord has chosen this weak generation. ஏனென்றால் ஜெயம் வரும்பொழுது அவர் மாத்திரம் தான் உயர்த்தப்படுவார். Because when the victory comes only he will be exalted. நம்முடைய கண்களை மூடுவோமா? Let us close our eyes. எல்லா சகோதரர்கள் கரங்களை பிடித்துக் கொள்வோம்.
all of us, let us join our hands. எல்லா சகோதரிகள் கரங்களைப் பிடித்துக்கொள்ளுங்கள். Sisters, join your hands together. நாம் எல்லாரும் இப்போது ஜெபிக்க ஆரம்பிக்கப் போகிறோம். And shall we all begin to pray? இப்படிப்பட்ட யுத்தத்தை சந்திக்க எனக்கு பெலன் இல்லை என்று உணர்ந்தால், கத்தருக்காக அந்த பெலத்திற்காக நாம் ஜெபிப்போமா? If you feel I do not have strength for this battle, let us ask for the strength. இப்போது வெறும் சத்தம்தான் கேட்கும், அந்நிய பாஷன் சத்தம்தான் கேட்கும். Only the voice of anointing will be heard now. தாவிதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்கிறது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற சத்தம்தான் கேட்கும். Only the voice crying out saying, "Son of David, have mercy on me," will be heard. இரண்டு நிமிடம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? 2 minutes, lift up your voice and pray. இந்த சத்தம் சீக்கிரமாய் பெலனாய் மாறப்போகிறது. Soon it will become a strength. இப்போது தெரியாது, இது யுத்தத்தில் தெரியப்போகிறது. It will not be seen now, but in the battle. எங்களைத் தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களைப் பலப்படுத்து ஆண்டவரே. யேசுவே, சத்தியத்திற்காக ஜீவிக்கக்கூடிய உம்முடைய வல்லமையைத் தாரும் யேசுவே. நாம் சிறியவர்கள். We are little. நம்முடைய ஜபமும் சிறிய ஜபம்தான். But even our prayers is short. ஆனால் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். But he that is in us is greater. இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் கேட்டது போல. As we heard in the service today. நம்மை சுற்றி எத்தனை ராஜாக்கள் வந்தாலும். Though many kings may come against us. நமக்குள் இருக்கிற ராஜாதி ராஜா பெரியவராக இருக்கிறார். King of kings in us is great. அதை நிரூபிக்கும்படியாக. In order to prove that. இப்போது ஆவியானவர் நம்மத்தில் அசைவாட போகிறார். Spirit of God is gonna move in our midst. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour my spirit upon all flesh. பெலவீனர்கள் பெலன் கொள்ளுகிற நேரம் இந்த நேரம். This is the time when the weak shall be made strong. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்மை எதிர்ப்பவன் யார்? Who shall be against us when God is for us? ஆவியானவர் அனல் கொள்ளுவதை இப்பொழுது உணருவோமா? Let us feel the fervency of the spirit of God. ஓராயஸ்பனங்க சத்திதங்க ரமானியதுடா திரவ ஷமக துரமங்கராதுரா. வேதத்தில் ஒரு வேசியை பற்றி வாசிக்கிறோம். In the word of God we read about a harlot. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை குடித்தவள். She who drank the blood of many prophets. அவ ரொம்ப சந்தோஷப்படுகிறா, அத்தனை கிறிஸ்தவர்களை நான் கொலை செய்து விட்டேன். She was glad she has murdered many Christians. எத்தனையோ கிறிஸ்தவுடைய தலையை வெட்டி விட்டேன். I have beheaded many Christians. அதை சொன்ன பிறகு அடுத்த அதிகாரத்தில். In the next chapter we see. பரலோகத்துல திரள் கூட்டத்தின் சத்தம் கேட்கிறதா. There was a voice of multitudes in heaven. கோடி கோடி கணக்கான பரிசுத்தவான்கள். Crowds and crowds of saints. தேவனுக்கு முன்பான என்று அல்லேலூயா என்று சொல்லுகிறார்கள். They shouted hallelujah before God. அவர்கள் யார் தெரியுமா? Who were they? அந்த கழுத்து வெட்டப்பட்டவர்கள் தான் சாகாமல் உயிர் தெழுந்து அவர்கள் பரலோகத்தில் போய் அல்லேலூயா என்று சொல்லுகிறார்கள். They were the beheaded Christian who rose up again to shout hallelujah in heaven. அப்படி என்றால் ஜெயித்தது யார்? வெட்டினவர்களா வெட்டப்பட்டவர்களா? Who gave the victory? Is it the ones who beheaded or the ones who got beheaded? பயப்படாதே சிறு மந்தையே, கர்த்தர் ராஜ்யத்தை உங்களுடைய கையில் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். Fear not little flock, for it is the father's pleasure to give you the kingdom. நம்மை பலப்படுத்தும்படியா கர்த்தருடைய வல்லமை ஆசைவாடி கொண்டிருக்கிறது. Power of God is moving to strengthen us. நம்முடைய முற்பிதாக்களை விட பலசாலிகளாய் மறுபடியா கர்த்தர் அபிஷேகத்தை தந்து கொண்டிருக்கிறார். God is anointing to strengthen us more than our forefathers. நாம் எல்லாரை விட பலவீனர். We are weak than all. நம்முடைய முற்பிதாக்களை விட பலவீனர். Weaker than our forefathers. ஆக கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? What is going to do? நம்முடைய முற்பிதாக்களுக்கு இல்லாத கடைசி அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தர போகிறார். God is going to shower the last anointing more than our forefathers. ரமவ ஷபங்கரமானி அதுடாய சபகரமானி அதுடா கர்த்தரே என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை மனுஷன் செய்வான். கர்த்தரே என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை மனுஷன் செய்வான்.
காலத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாதி ராஜன் ஜெயம் எந்த ஜெயமே வானத்தை கிழித்திறங்கி பிரியமானவளே, நாம் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். எகிப்தின் வல்லமைகள் எழும்பலாம், அசிரியருடைய சக்திகள் எழும்பலாம், ஆனாலும் தேவனும் எழும்புவார். ஆமென். உனக்குரதமாய் ஆயிரம் வல்லமைகள் எழும்பினால் அவர் கோடா கோடி சேனையோடு இறங்குவார். எத்தனை பேர் கர்த்தருக்காக நிற்க விரும்புகிறீர்கள்? இது கடைசி காலம். யுத்தத்தை பலக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. சத்துரு எவ்வளவு ஆக்ரோஷமா எழும்புகிறானோ அவனை விட ஆயிரம் மடங்கு தெய்வம் எழும்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நீ ஒரு ஆள் கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்து கொண்டு நீ ஒரு ஆள் எழும்பினால் ஆயிரம் வல்லமைகளை மேற்கொள்ள முடியும். அதே இடத்துல ரெண்டு பேர் எழும்பிவிட்டால் பதினாயிரம் வல்லமைகளை மேற்கொள்ள முடியும். நூற்றுக்கணக்கான எறும்பு எழும்போது எல்லா வல்லமைகளையும் நாம் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நாட்கள் கடைசியா இருக்கிறபடினால் தேவன் வல்லமையாய் இறங்கி கொண்டிருக்கிறார். ஒன்று கூட பலப்படுத்தப்படுவோம், ஒன்று கூட தேவனுடைய வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்படுவோம். கடைசி கால அபிஷேகம் இந்த முதல் கூட்டத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. பயப்படாத, நீ ஜெயிக்க போகிறாய். இந்த கூட்டத்தில் கடைசி நிமிடத்தில் எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீர்கள்? நான் இந்த சத்தியத்தை கேட்டுட்ட பிறகு இனி வாழ்நாளில் நான் பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், பிசாசோடு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், உலகத்தினுடைய ஆடம்பரங்களில் வசதி வாய்ப்புகளில் தொழில்நுட்பத்தோடு நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அப்படிப்பட்டவங்க கை வைத்துங்க. இதுதான் கடைசி காலத்தில் எழும்பக்கூடிய யெகூவின் கூட்டம். இது பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணாது, உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணாது, பிசாசோடு காம்ப்ரமைஸ் பண்ணாது. ஓ, இது ரதத்தில் ஏறி சத்ருவின் வல்லமைகளை சிதறடிக்க கூடிய அபிஷேகம் உள்ள கூட்டம். எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? இது கடைசி கால அபிஷேகம். நீ பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இதுவரைக்கும் பாவத்தோடு ஒத்து போயிட்டேன், சமுதாயத்தோடு ஒத்து போயிட்டேன், பிசாசோடு ஒத்து போயிட்டேன், என் நண்பர்களோடு ஒத்து போயிட்டேன், இன்னும் உலகத்தில் பல காரியங்களில் அறிவு எல்லா காரியங்களும் நான் ஒத்து போயிட்டேன். அது தப்பு. இன்றைக்கு நான் கேட்ட வார்த்தையின்படி என்னால் இந்த வார்த்தையில் கேட்கும் பொழுது நான் இருதயம் குத்தப்பட்டேன். நான் அதோடு ஒத்து போனது தப்புன்னு உணர்றவங்க கை வைத்துங்க.
Okay, right. Ipo na inimel othupoga maaten cholra oru rendu vero anju vero irunda kai vaidunga. Inime na paavathodu othupogiradilla. Enakku time short time therigirathu. Idho vaasar padila avar vandu vittarnu therigirathu. Satturu vallamaya elumbugiran. Naam avande thalaiya nasuka vendiya time vandu vittathu. Hallelujah. யார் பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் சொல்றீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் இந்த முதல் கூட்டத்தில் யெகூவின் அபிஷேகம் பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகத்தை தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். எவனை விழுங்கலாமோ வென்று சத்துரு சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். நீ அவனை பார்த்து பயப்படாத. உனக்குள்ள இருக்கிறவர் யூதா கோத்திரத்து சிங்கம். அவனை அப்படியே பீறி பிச்சு எரிஞ்சு தூக்கி போட்டு விடுவார். ஹல்லேலூயா. நாம் கடைசி கால யுத்தத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சரியான ஒரு அபிஷேகத்தோடு இந்த முதல் கூட்டத்தை முடிக்கலாம். இயேசுக்காக நிற்பேன். Hallelujah, hallelujah, hallelujah. Hibala baka rabaka tu nabanya. Amen. Ore, chuma, ore video clipping. Ratha sachiya marike kudiya varga. Ore ranu ore vedate sulndu kudigirathu, ore worship pandra edathile. Andha ranuvathil ullavan solran, Bible inga vayin, vaikkiran. Yesu marudhilikkiradhu adayalama, Bible mela thoopittu pon solran. உயிர் மேல பயந்து அந்த ஜனங்கள் எல்லாம் தூப்பிட்டு போறாங்க. பாஸ்டர் கூப்பிடுறான், தூப்புன்னு சொல்றான். பாஸ்டருக்கும் உயிர் மேல பயம், அவரும் தூப்பிட்டார். கடைசியில் ஒரு 12 வயசு பிள்ளைய கூப்பிடுறாங்க, தூப்பிட்டு கடைசியா போகணும். அது போய் எல்லாரும் துப்புனதை தொடச்சி அந்த பைபிள் எடுத்து மார்போர்டு அணைச்சுக்குச்சு. அவங்க கேட்டாங்க, ஏய் பைபிள்ல துப்ப சொன்ன நீ ஏன் அதெல்லாம் தொடச்சிட்டு மார்பிள தூக்கி வச்சேன்? இல்ல, நான் இத்தனை வருஷமா பேசாம இருந்தேன், என்னை பேச வைத்தவர் இயேசு, என் வாழ்வை செழிப்பாய் மாற்றினவர் இயேசு, நான் எப்படி என் தெய்வத்தை மறுதளிக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். இது கடைசி காலம் பிரியமானவர்களே. கடைசி கால யுத்தத்தை அவன் துவக்கி விட்டான். தேவன் கடைசி கால அபிஷேகத்தை துவக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த முதல் கூட்டத்தில் பெற்றுக் கொண்டு திரும்பி செல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபிக்கடாபா துடா துடாபானியா. ஆமென். ஒருவேளை இதுவரைக்கும் நீ மறுதளிச்சவன், சபித்தவன், சத்தியம் பண்ணவன், ஓடுனவன், பாவத்தோடு ஒத்து போனவன். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கேட்டது போல முற்பிதாக்களை விட நாம் எல்லாரும் பலவீனர்கள். ஆனா ஒன்று, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் தரப்போகிறார். மறுதளித்த நீ கர்த்தருக்காக நிற்க போகிறாய். தடுமாறின நீ நிமிர்ந்து நிற்க போகிறாய். தலை குனிந்த நீ தலை நிமிர்ந்து நடக்க போகிறாய். இதோ அந்த அபிஷேகம் இந்த பந்தலில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஊழியர்களும் தேவனுடைய ஜனங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, நான் எழுப்புதலுக்காக பேசுறதில்ல. நீ இப்ப மௌனமா இருந்தினா அது உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிடும். எந்த ஊழியனும் சரி, ஊழியக்காரரும் சரி, விசுவாசியும் சரி, இது மௌனமா இருக்கிற டைம் அல்ல. இது தேவனிடத்திலிருந்து பலத்தை அபிஷேகத்தை ரிசீவ் பண்ற டைம். உன்னை அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் மாற்ற இறங்குகிற நேரம். தேவனுடைய வல்லமையினால் நிரப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ரிமானா சஹாலியா ரஹத்துலாவா. ஆமா. கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலோ யூதாக்கோ தீர சிங்கம் என்னில் உள்ளதா? சிங்கம் போல் சாத்தான் வந்தாலும் யூதாக்கோ தீர சிங்கம் என்னில் உள்ளதா? போர் போனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்து. எல்லாரும் 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 ஒருமித்து எங்க இருந்தாலும் பாடு. எல்லாரும்
சிக்கன் சிங்கம் போல சாத்தான் வந்தாலோ யூதாக்கு தீர சிங்கம் என்னில் உள்ளதா சிக்கன் சிங்கம் போல சாத்தான் வந்தாலோ யூதாக்கு தீர சிங்கம் என்னில் உள்ளதா பொருளை நின்று போராடுவேனா ஜெயம் பெற்று உமை உயர்த்துவேன் இந்த கூட்டத்தில் ஒரு சிலருக்கு கத்தர் தலைச்சீராவை பொருத்துகிறார், ஒரு சிலருக்கு கத்தர் மார்க்கவசத்தை பொருத்துகிறார், ஒரு சிலருக்கு கத்தர் செட்டைகளை பொருத்தி கொண்டிருக்கிறார். நீ பயப்படாத, ஓ எந்த வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய ஜீவன் உனக்குள் வருகிறது. ஆமென். நீ தோற்று போக மாட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜெயிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலோ யூதாக்கு தீர சிங்கம் என்னில் உள்ளதா ஜெயிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலோ யூதாக்கு தீர சிங்கம் என்னில் உள்ளதா போர்முனை நின்று போராடுவேன் நான் போர்முனை நின்று போர்முனை நின்று போராடுவேன் போர்முனை உமை உயர்த்துவேன் போர்முனை நின்று போராடுவேன் நான் போர்முனை நின்று பேதுரு ஒரு காலத்தில் மறுதளித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணினான், மீன்பிடிக்க போய்விட்டான். அது அநேகருக்கு தெரிந்த ஒரு சத்தியம். அபிஷேகம் பெற்ற பொழுதோ அவனை வந்து சொன்னாங்க, இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து நீ இனிமே வாயை திறக்க கூடாது. அவங்க நினைச்சாங்க, அவங்க எனக்கு அவரை பத்தி தெரியவே தெரியாதுன்னு திரும்ப சொல்லிடுவான்னு. அபிஷேகம் இருக்க எப்படி மறுதளிக்க முடியும்? அவன் சொன்னான், நான் எப்படி மனுஷனுக்கு கீழ்ப்படிய முடியும்? நான் தேவனுக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படிவேன். இங்க எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றவர்கள்? ஹல்லேலூயா, ஆமென். கடைசி காலத்தில் யுத்தத்தில் ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம். ஒரு காலத்தில் இயேசுவுக்காக நின்ன, கொஞ்சம் பின்வாங்கிட்டேன், திருப்பி தடுமாறினேன், திருப்பி எழும்பிட்டேன். ஆனா இனிமேல் இந்த மெசேஜுக்கு பிறகு நான் இனிமே பின்மாறி போக மாட்டேன். நான் இனிமே தைரியமா இயேசுவுக்கு பின்னால போகிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. தைரியமாய் என்ன வந்தாலும், என்ன வந்தாலும் எனக்குள் இருக்கிறவரால் நான் ஜெயிப்பேன். எத்தனை பேருக்கு அந்த தைரியமா சொல்ல முடியும்? எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்கிற ஒரு கோரஸை நாம் பாட போகிறோம். நல்லா தியானிச்சு ஒப்பு கொடுத்து நீங்க பாடுங்க, அதுல ஒரு அபிஷேகம் வரும். இனிமேல் ஒரு கால் நீ பின்வாங்க மாட்டாய்.
இசுவின் பின்னே புகுத்துணிந்தேன் இசுவின் பின்னே புகுத்துணிந்தேன் இசுவின் பின்னே புகுத்துணிந்தேன் பின்னோக்கினான் பின்னோக்கினான் ஆமென் பின்னோக்கினான் பாடும்பொழுதே ஒரு அபிஷேகம் இயேசுவின் பின்னே புகுத்துணிந்தேன் இயேசுவின் பின்னே புகுத்துணிந்தேன் இயேசுவின் பின்னே புகுத்துணிந்தேன் பின்னோக்கினான் இயேசுவின் பின்னே புகுத்துணிந்தேன் இயேசுவின் பின்னே புகுத்துணிந்தேன் இயேசுவின் பின்னே புகுத்துணிந்தேன் பின்னோக்கினான் I have desired to follow Jesus. I have desired to follow Jesus. I have desired to follow Jesus. No turning back, no turning back. Amen. No turning back, no turning back. I have desired to follow Jesus. I have desired to follow Jesus. I have desired to follow Jesus. No turning back, no turning back. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. Amen. No turning back. No turning back. No turning back. It's a win-win day for the tuning day. It's a win-win day for the tuning day. It's a win-win day for the tuning day. Pinocchinon, Pinocchinon. Hallelujah. It's a win-win day for the tuning day. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயணத்தின் முடிவில் வந்திருக்கிற நாம் ஒருபோதும் பின்வாங்க கூடாது. பயணத்தின் முடிவில் ஒரு அபிஷேகத்தை பெற்று பயணத்தை ஜெயத்தோடு முடிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த முதல் கூட்டத்தை கர்த்தர் நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மீதியான கூட்டங்களை தெய்வம் பொறுப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஜாம் தாவே நன்றியோடும் துதிக்கிறோம். இந்த தேசத்தை நேசித்து இப்படி பிரதான விசேஷிக்கப்பட்டதான ஒரு வேத பாட கூட்டத்தேடியார் தந்த தேவுக்காக நன்றியோடு முகு ஸ்தோத்திரம். ஆண்டவரே முகு ஸ்தோத்திரம். இந்த முதலாம் நாள் கூட்டத்தை தேவனாய் கத்தேர் பொருட்படுத்தப்படினால நன்றி செலுத்துகிறோம். தோக்க முதல் முடியும் மட்டுமுடைய மகிமையான பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடினால் முகு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவ சமூகத்தில் கூட்டி சேர்த்ததானே எல்லா ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வந்ததான ஜனங்களுடைய நிலவரங்களை அறிந்து தேவன் ஒவ்வொருவரோடும் இந்த மாலை வேளை இடப்பட்ட தேவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே முகு ஸ்தோத்திரம். பிரயாணத்தின் துவக்கத்தை குறித்தும் பிரயாணத்தின் முடிவை குறித்தும் கர்த்தரங்களோடு கூட இடப்பட்டபடினால் முகு ஸ்தோத்திரம். ஆண்டவரே முகு ஸ்தோத்திரம். மறைவானவைகள் தேவனுடையவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்னென்னைக்கும் உரியவைகள் என்று தாங்கள் வேதத்தில் காண்கிறோம். ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் கூட அநேக சத்தியங்களை தம்முடைய தாசன் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக நன்றியோடு முகு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இஸ்ரவேலுடைய பிரயாணத்தில் ஏழு ஜாதி அளவுக்கு குரோதமாய் கிரியை செய்ததை ஆண்டவரே உடைய வசனங்கள் மூலமாய் நீர் வெளிப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய பிரயாணத்துக்கு குரோதமாய் எத்தனையோ வல்லமைகள் கிரியை செய்வதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடந்து சென்றதானே பரிசுத்தவான்கள் விரோதமாய் போராடினதானே அந்த வல்லமைகள் திருஷ்டாந்தங்களாக எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த மாலை வேளையில் நீரங்களோடு பேசினபடினால் முகு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்துக் குரதமாக அந்த பரமாகானை அடைந்து கொள்ள கூடாதபடிக்கு அதற்கனியமாய் எத்தனையோ வல்லமைகள் பலவிதங்களிலே தந்திரமாய் போராடுகிறதை இந்த மாலை வேளையில் நீர் வெளிப்படுத்தின தயவுக்காக முகு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதும் மட்டுமல்ல ஆண்டவரே கடைசி நாட்கள் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட பாடுகளின் சிந்தையை ஆயுதமாய் தெரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காய் போர்முனையில் நின்று தைரியமாய் போராடி எல்லா தீய சக்திகளையும் ஜெயித்து
ஜியாலிலாய் மாற்றப்பட்டு நீர் வெளிப்படும்போது உம்மை சந்திக்க கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படியாய் தம்முடைய தாசனை நீர் பலப்படுத்தின தயவுக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிறதான கூட்டங்களையும் தேவன் ஆசிரதியும் பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நல்ல நாமத்தை மையப்படுத்தும். இந்த தேசத்தில் ஒரு கூட்டம் ஜனத்தை ரட்சித்து உம்முடைய நாளுக்கு ஆயத்தப்படுத்தும். எல்லா கனவும் மகிமையுமாக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்மளோட சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் நம்மோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.